இப்பொழுதும் நம்முடைய வேத பகுதிக்கு நாம் கடந்து போவதற்கு முன்பாக நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டதான இந்த சிறிய பாட்டுத்தாளை எடுத்துக்கொண்டு இந்த பாடலை பாடி நாம் எல்லாரும் தெய்வ செய்திக்குள் நாம் போவோம். பிரியமானவர்களே, இந்த பாடல் கிட்டத்தட்ட அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் என்றுதான் எண்ணுகிறேன். ஆகவே எல்லாரும் கைகளை தட்டி நாம் உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, எல்லாரும் கை தட்டி பாடுவோம். சோந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கைவிடப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை சேர்த்து கொண்ட கிருபை இது. கைவிடப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை சேர்த்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே
மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது கிருபையே கிருபையே மாறாது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபையே அமேன் அமேன் பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபையே 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 மாறாத கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க 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 கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஹல்லேலூயா பிரியமானவர்களே நம்மை காப்பது தேவ கிருபை நம்மை சுமப்பது தேவ கிருபை நம்மை நடத்துவது தேவ கிருபை நம்முடைய தேவன் சகல கிருபை பொருந்தின தேவனாக இருக்கிறார் அவர் நம்முடைய மத்தியில் வல்லமையாய் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவரே நம்முடைய ராஜாதி ராஜா அவரே நம்முடைய கிருபையின் ஊற்று அவரே நம்முடைய கிருபையின் சகல பரிபூர்ணமாக இருக்கிறார் தேவ ஜனமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவருடைய கிருபை பெரியது அவருடைய கிருபை நல்லது அவருடைய கிருபை உனக்கு உதவி செய்ய வல்லது அவர் கிருபை பொருந்தின தேவனாகவே இருக்கிறார் ஹல்லேலூயா பிரியமானவர்களே கிருபாதார பலி என்கிறதான பகுதிக்குள் இன்றைக்கு நாம் கடந்து வருகிறோம் தேவனுடைய கிருபை என்கிற வார்த்தையை நாம் வெறுமனே கிருபை என்று சொல்லிவிட்டாலும் கூட அனுபவத்தின் படி பார்த்தால் நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் அதற்கு எல்லை என்பதே கிடையாது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கிருபையின் அனுபவங்களை வார்த்தையினால் அடக்க வேண்டும் என்றால் அடக்கவே முடியாது அதை அனுபவிக்கத்தான் முடியும் அவ்வளவு பெரிதான் அந்த கிருபை தேவன் கிருபையுள்ளவராகவே இருக்கிறார் அவர் நல்லவர் இன்றைக்கு நாம் கிருபாதார பலியினுடைய மேன்மையை குறித்து நாம் படிக்க போகிறோம் இந்த கிருபாதார பலி என்றால் என்ன அந்த கிருபாதார பலிக்கு முன்பாக அதற்கு முன்பாக இருந்ததான பலிகள் காணிக்கைகள் இப்படிப்பட்டவைகள் ஏராளம் இருந்தன இவைகள் செய்யக்கூடாததை இந்த கிருபாதார பலி எவ்விதமாக செய்து சாதிக்கிறது அது நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்விதமாக பொருத்தமாக இருக்கிறது என்பதை பற்றி கொடுக்கப்பட்டதான இந்த கொஞ்ச நேரத்துக்குள் நாம் விரைவாக நாம் காணலாம் பிரியமானவர்களே நேற்றுக்கு இரண்டு தினங்கள் மனுக்குளம் அனைத்தும் பாவத்தின் கீழ் சிறையாக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்டதான பாவத்தின் கீழ் இருக்கிறதான மனுக்குளம் அது நரக ஆக்கினைக்கு ஏதுவாக இருக்கிறது அது தண்டனைக்கு பாத்திரமாக இருக்கிறது இப்படிப்பட்டதான மனுக்குளத்தை விடுவிக்கும்படியாக பாவத்தின் கட்டுகளிலிருந்து அவைகளை அவிழ்த்து விடும்படியாக ஒரே ஒரு வழிதான் உண்டு பலி என்கிற பிரமாணம் பலி என்கிற பிரமாணத்தை குறித்து நேற்றைக்கு நாம் ஓரளவு கண்டாலும் திரும்பமாக அதை சொல்லி நான் அதற்குள் வரும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் மனிதன் பாவம் செய்தான் தேவனோ பரிசுத்தராக இருக்கிறார்
பாவம் செய்த மனிதன் பாவியாக இருக்கிறான், பரிசுத்தருக்கும் பாவிக்கும் இடையே பெரும் பிளவு, இவர்களுக்கிடையே பெரும் பிளவு இருந்தான். அப்படினால் மனிதன் தேவனை அறியக்கூடாதவனாக இருக்கிறான். மனிதன் பாவம் செய்தபடினாலே தேவனை விட்டு அவன் பிரிந்தான். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். மரணம், சாவு என்றாலே பிரிவு. உதாரணமாக மரணம் என்கிற வார்த்தையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், என்னை மரணம் இப்பொழுது சந்தித்துக் கொள்கிறது என்றால், நான் செத்துவிட்டேன் என்றால், பிரதர் மனாசே செத்து விட்டார், மரித்து விட்டார் என்று சொல்வார்கள். அர்த்தம், மரணம் வந்த பிற்பாடு நான் இந்த சமுதாயத்துக்குள் நான் இருக்க மாட்டேன். மரணம் என்றால் பிரிவு. என்னை பிரித்து எடுத்து மண்ணுக்குள்ளே அடக்கி விடுவார்கள். மரணம் என்பது பிரிவு. மனிதன் பாவம் செய்தான், மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் மரணம் வந்தது, பிரிவு வந்தது. மனிதனுடைய பாவம் மெய்யான தேவனை விட்டு பிரித்து விட்டது. அந்த பிரிவே ஒரு மரணமாக அவனுக்குள் தொடர்ந்து ஆட்கொள்ள ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மனிதன் பாவத்திலும் மரணத்திலும் சாபத்திலும் மரண திகளுக்குள்ளும் மரண பயத்துக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கிறான். இந்த மனிதனை வெளியே கொண்டு வரும்படி அன்புள்ள தெய்வம், தாயுள்ளம் கொண்ட தயாபரன், அவர் பலி என்கிற பிரமாணத்தை ஏற்படுத்தினார். பலி என்று சொல்கிறோமே, இந்த பலி ஆரம்ப காலத்தில் தேவன் மனு குலத்துக்கு மிருக பலியும் பறவைகளுடைய பலியும் இவ்விதமாக இரத்தங்களை சிந்தி இந்த மனிதன் தன் பாவங்களுக்கு பிராயசித்தம் செய்து பாவத்திலிருந்தே வெளியே கொண்டு வரும்படியாக அவனுக்கு ஒரு வழியை வகுத்து வைத்திருந்தான். பலி என்று சொன்னாலும், இந்த இரத்தம் சிந்தப்பட்டாலும், மிருகங்கள் கொல்லப்பட்டாலும், இதற்கு பின்பாக பதிந்திருக்கிற தேவனுடைய மனதுதான் என்ன? தேவனுடைய சிந்தை தான் என்ன? அந்த சிந்தை வேறு ஒன்றுமல்ல, இருதயம் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமாக உடைய வேண்டும். ஏனென்றால் மனிதன் பாவம் செய்து அவனுடைய இருதயம் கடினப்பட்டு விட்டது. மனிதன் பாவத்தின் வஞ்சனையினாலே, இருதய கடினத்தினாலே தேவனை விட்டு விலகி தூர போய்விட்டான். அவனை திரும்பமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றால் அவனுடைய இருதயம் திரும்பமாக நொறுக்கப்பட வேண்டும், அது உடைக்கப்பட வேண்டும். நேற்றைக்கு நாம் மற்றொரு கூற்றை கண்டோம். மனிதன் ஏதேன் தோட்டத்துக்குள் பாவம் செய்யும் போது அவன் இன்பத்தினாலே பாவம் செய்து, அவன் பிளஷர்னால் பாவம் செய்து வெளியே போனான். திருப்பி பிரஷர்னால் தான் வரும் என்று நான் சொன்னேன். அர்த்தம், அவன் நொறுக்கப்பட்டவனாகத்தான் வர வேண்டும். அதற்காக பலி என்கிற முறைமையை தேவன் உண்டாக்கினார். அதன் அர்த்தம், மனிதன் கல் நெஞ்சம் கொண்டவனாக இருந்து தேவனையே மறந்து தேவனையே விட்டு விட்டு விலகி போய் அவன் இருந்த கடினத்தின் நிமித்தம் பாவத்தை தொடர்ந்து பாவத்தை செய்து பாவியாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் மனம் திரும்பி திரும்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கும் போது அவன் பலி மிருகத்தை கொண்டு வர வேண்டும். பலி மிருகத்தை கொண்டு வரும்போது அவனோ தேவன் அண்டையில் வந்து பயத்தோடு நிற்கிறான். அந்த பலி மிருகத்தை கொன்று அந்த ரத்தம் சிந்தப்படும் போது, ரத்த கசிவினாலே உடம்பு துடித்து 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 அது சாகும் போது, அந்த மிருகம் ஒரு பக்கம் துடிக்க, இவன் இதயம் இன்னொரு பக்கத்தில், தேவனே இதை போல் தானே நானும் சத்திருக்க வேண்டும் என்று துடிக்கிறான் துடிக்கிறான். அந்த இதய துடிப்பின் நிமித்தம், இனி நான் தவறு செய்ய மாட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், தெய்வமே உமக்கும்பாக நான் மெய்யான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று பயந்து நடுங்கி தேவனுக்கும்பாக தன் பாவங்களை எல்லாம் விட்டு விடுகிறான். இதய நொறுக்கம் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஒரு ஆவி அவனுக்குள் வரும்போது பாவத்தின் வேர் அற்று போகிறது. இது நிமித்தமாகத்தான் தேவன் பலி என்கிற முறைமையை மனிதனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் நடந்தது என்ன? இந்த மனிதனுக்கென்று தேவன் ஆரம்பத்திலே 10 பலிகளை கொடுத்திருந்தார். இந்த பலிகளை குறித்து நாம் படிக்க வேண்டும் என்றால், 5 பெரிய பலிகளும் 5 சிறிய பலிகளும் ஆக இருந்தன. ஒன்று, பெரிய பலிகளாகிய சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. 5 சிறிய பலிகளாகிய அசைவாட்டும் பலி, ஏறெடுத்து படைக்கும் பலி, பான பலி, ஸ்தோத்திர பலி, உற்சாக பலி என்று பலிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டன. அவன் வலது இடது பக்கம் பிசகாது செல்லும்படியாக கற்பனைகளும் நியாயப்பிரமாணங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டன. அவன் தொடர்ச்சியாக சிறு சிறு பகுதிகளில் கூட அவன் வாழ்க்கையில் உத்தமமாய் தேவனை நேசித்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நியமங்களும் கட்டளைகளும் உபநியமங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டன. இப்படி மனுக்குளம் முழுமையாகவே தேவனோடு கூட ஒன்று இருக்க வேண்டும் என்று இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தன. இந்த முழு பலிகளுடைய நோக்கம்தான் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்டதான பலியை கொடுத்ததான தேவனுடைய சிந்தை, பலியின் நோக்கம் என்னவென்றால், மனிதன் தேவனோடு ஒப்புரவாவதற்கு கிறிஸ்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறார் இருக்கிறாரே, அதற்கெல்லாம் இது ஒரு நிழலாட்டம் என்றே இவைகள் எல்லாம் செலுத்தப்பட்டு வந்தன. 2வதாக,
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது தாம் பூர்ணப்படுவதற்காக செலுத்தப்பட வேண்டியதான ஆவிக்கேற்றதான பலிகள் இனி இருக்கிறது. அவைகளுக்கும் இவைகள் நிழலாட்டங்கள் என்றே செலுத்தப்பட்டு வந்தன. பிரியமானவர்களே, இவ்விதமாக மனிதன் பலிகளை செலுத்தி தன் பாவ நிவாரணத்துக்காக ஏராள மிருகங்களை கொன்று குவித்தான், இரத்தங்களை திரளத்தனியாக சிந்தினான். ஆனாலும் நடைமுறையில் நடந்தது என்ன? மனிதன் இரத்தங்களையும் சிந்தி மிருகங்களை கொன்று பறவைகளை கொன்று குவித்தானே ஒழிய, இவனோ பாவ வாழ்க்கைக்குள் மிகவும் உல்லாசமாகவே வாழ்ந்து கொண்டு வந்தான். காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, மனிதனுடைய இருதயம் துருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. தேவன் நன்மைக்கென்று இவனுக்கு இவைகளை தந்திருக்க துருக்குள்ளது மகா கேடுள்ள இருதயமோ இவைகளுக்குள்ளே சில ஓட்டைகளை கண்டுபிடித்து இவன் இதற்குள்ளே திரும்ப திரும்ப தான் தேவ கோபாக்கனையை தள்ளி போட்டுக் கொண்டும் அந்த தண்டனை தள்ளிக்கொண்டே அவன் வந்தானே ஒழிய, இவன் இதயத்திலோ இவன் உள்ளத்திலோ இவன் நடைமுறையிலோ மாற்றம் எதுவுமே இல்லாமலே இருந்து வந்தது. பிரியமானவர்களே, நன்மைக்கு வந்த காரியங்கள் மனிதன் அதை தீமைக்கு எதுவாக தன்னை சேர்த்துக் கொண்டே சென்றான். இவைகள் அனைத்தும் மனுக்குளத்துக்கு அருளப்பட்டிருந்தும் மனுக்குளத்துக்கு விடுதலை என்பது இல்லாதிருந்தது. சுருக்கமாக சொன்னால், இந்த தேவன் கொடுத்ததான அனைத்து முறைகளுமே இந்த மனிதனை பூர்ணப்படுத்த முடியவில்லை. பாவ கட்டுகளிலிருந்து அவனை விடுதலையாக்க முடியவில்லை. இன்னும் சுருக்கமாக சொன்னால், ஒரு பலி என்று சொல்லும்போது அந்த பலிக்குள் பலி மிருகம் இருக்கிறது. இரண்டாவது, அதற்கேற்றதான ஆசாரியன் இருந்து அதை செலுத்த வேண்டும். மூன்றாவது, அதை செய்யக்கூடியதான நியாயப்பிரமாணம் அந்த ஒழுங்கு முறைகள் எல்லாம் இருக்கிறது. மூன்றாவது, நான்காவது, அதுக்குரியதான ஆசாரிய முறை என்றும் இருக்கிறது. கடைசியாக, இதை செலுத்துகிற மனிதன் என்றும் இருக்கிறான். பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் ஒழுங்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் காணும்போது மிருக பலிகள் போதுமானவைகளாக மனிதனை பூர்ணப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் மிருக பலிகள், எந்த மிருகமும் பாவத்தின் நிமித்தமாக மனப்பூர்வமாக வந்து தன்னை ஒப்புக் கொடுத்ததாக இல்லை. ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ பலி செலுத்த வேண்டும் என்றால் தர தர என்று இழுத்துக் கொண்டு வர வேண்டும். அது மே 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 என்று கத்திக்கொண்டே இருக்கும். அதில் மனப்பூர்வமே இல்லை. இரண்டாவது, செலுத்தப்படுகிறதான மிருகமாக இருக்கட்டும் பறவையாக இருக்கட்டும், அதற்குள்ளே இருக்கிற மிருக சுபாவம், அதுக்குண்டே இருக்கிறதான ஜீவராசியின் சுபாவம் உண்டு. அது முட்டும் குத்தும் கடிக்கும் உதைக்கும், இது எல்லாம் அதுக்குள்ளே பழுது என்பது படிந்திருந்தது. ஆகவே மிருக பலிகள் பூர்ணமான பலிகளாக இருக்க முடியவில்லை. இவனோ பாவி, ஆனால் இவனுக்காக செலுத்தப்படுகிற மிருகமோ இதிலும் பழுது இருக்கிறது. இதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டதான ஆசாரியனை குறித்து படிப்போம் என்றால், இந்த ஆசாரியன் பலிகளை ஒவ்வொரு ஆணும் செலுத்தி வந்தாலும் இந்த ஆசாரியனோ பலவீனம் உள்ளவனாக தன் மனசாட்சியிலே அவன் குற்றண்டவனாக இருந்தான். இதனால்தான் வருஷந்தோறும் அவன் செலுத்த வேண்டிய பலிகள் இருந்தது. ஒருவேளை இவன் பூரணராய் மாறியிருப்பான் என்றால் இனி செலுத்த வேண்டிய பலி இல்லை என்று இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, வருஷம் 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 அவன் செலுத்த வேண்டும். இன்றும் அவனுக்குள் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்கிறதான மனசாட்சி தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டில் பாவம் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது தான் மனிதர்கள் பேசுகிறார்கள். சொல்ல போவென்றால், மனுக்குளத்துக்கு செலுத்தும்படியாக தேவன் எத்தனையோ நல்ல காரியங்களை கொடுத்தாலும் மனுஷனுடைய துருக்குள்ளதும் மகாக்கெடுள்ள இருதயத்தின் நிமித்தம் அவைகளெல்லாம் அப்பூர்ணமாகவே தந்தன. மூன்றாவதாக, நியாயப்பிரமாணம் இந்த ஒழுங்குகள் அவனுக்கு கொடுத்தாலும் இந்த நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்த முடியவில்லை. காரணம், நியாயப்பிரமாணம் மனுஷனுக்குள் புகுந்த போது இது நல்லது இது கெட்டது, இது செய்யணும் இது செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ஸ் இப்படி ரெண்டையும் சொல்லிக்கிட்டே வந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ, கரெக்டா சொல்லிக் கொடுக்குதே, கரெக்டா சொல்லிக் கொடுக்குதே, நல்லா சொல்லுதே, சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த மனுஷன் அதை தன் இருதயத்தில் வாங்கும் போது இவன் பலவீனனாக இருந்தபடினால் அவன் அதன்படி ஜீவிக்க முடியாதபடினால் கடைசியால் அதே நியாயப்பிரமாணமே அவனை பிடித்து தனக்கு கீழ் பாவி என்று அடைத்து போட்டது, அவனை சிறையாக்கி விட்டது. நல்லதாய் வந்த பிரமாணம் அவனை சிறையாக்கி கொண்டது. பிரியமானவளே, இவ்விதமாக இருந்த மனுஷன், பலிமிருகம் அவனை பூர்ணப்படுத்த முடியவில்லை, பிரமாணம் அவனை பூர்ணப்படுத்த முடியவில்லை, ஆசாரியத்துவம் பூர்ணப்படுத்த முடியவில்லை, ஆசாரிய ஊழியம் என்று இருந்தது. அந்த ஊழியத்தை பார்த்தால் அது எல்லைக்குட்பட்ட ஒன்றாகவே இருந்தது. சொல்ல வேண்டும் என்றால், நல்ல சம்மாரின் கதை எடுத்து பார்த்தால் கூட தெரியும், அவனோ குற்றுயிரும் கொலைவீருமாக துடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த ஆசாரியனோ அவன் கிட்ட வராமல் எட்ட பார்த்து தூர போய்விட்டான்.
காரணம் என்ன? அது சொல்கிறது கிட்ட போகாதே என்று சொல்லி மனிதனுக்காக திறந்து வைக்கப்பட்டதான எத்தனையோ நன்மையான காரியங்கள் அவன் கிட்ட கூட போக முடியலை. இவ்விதமாக பலிகள் இதர் நிமித்தமாக மனித நிமித்தமாக எத்தனையோ காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவைகள் மனுக்குலத்துக்கு எந்த பூர்ணத்தையும் கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை. பிரியமானவளே, இப்படிப்பட்டதான ஒரு நேரத்தில் தான் தேவாதி தேவன் தாம் படைத்த மனிதன் பாவத்துக்குள்ளே துவண்டு பாவத்தின் வேர் முற்றிலும் அறுக்கப்படாமல் துவண்டு கொண்டிருக்கிற அவல நிலையை கண்டார். இந்த மனிதனை எப்படியாவது விடுதலையாக்க விட வேண்டும். இவன் இந்த பாவ கட்டிலிருந்து வெளியே வர வேண்டும். வியாதி மரணம் சாபம் இவைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தேவன் அன்புள்ளம் கொண்டவராக இவன் மேல் கரிசனை உள்ளவராக இவனை விடுதலையாக்க வேண்டும் என்று அவரே இறங்கி வந்தார். அவரே இதற்குரிய அனைத்தையும் செய்து முடித்தார். பலி தேவையான மிருகமாக இவர் தம்மையே பலியாக வைத்தார். ஆசாரியராக இவரே தன்னையே தம் ஒரு ஆசாரியராக ஒப்பு கொடுத்தார். பிரமாணமாக நியாயப்பிரமாணத்தின் அனைத்தையும் தனக்குள்ளே நிறைவேற்றினார். ஆசாரியராக இவர் பழமையான ஆசாரியத்துவத்தின்படி அல்ல, புதுமையான மெல்கிசெதேக்கின் முரண்படி புதிய ஆசாரிய முறைமையை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இப்படி தேவனே பலவீனமாயிருந்த மனுஷன் செய்யக்கூடாததை இவர் செய்து காட்டும்படியாக அவர் கிருபாதார பலியாக அவர் வந்தார். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் நாம் எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கு கிருபாதார பலியுடைய வல்லமை கிருபாதார பலியுடைய மேன்மை நிச்சயமாக நம்மை இன்றைக்கு சந்திக்கத்தான் போகிறது. நிச்சயமாக இன்றைக்கு நம்மை விடுவிக்கத்தான் போகிறது. இந்த கிருபாதார பலிக்கு செல்வதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற எல்லா பலிகளும் முழு மனுக்குலத்துக்கும் நன்மைக்கென்று கொடுக்கப்பட்டிருந்தாலும் நன்மைக்கென்று கொடுக்கப்பட்டிருந்ததானவைகளை மனிதன் நன்மைக்கு எதுவாக ஆண்டு கொள்ளாது இருக்கிறதான நேரத்தில் தேவனே கிருபாதார பலியாக தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அவர் இந்த பூமிக்கு அவரை அனுப்பி வைத்தார். பிரியமானவர்களே, இந்த கிருபாதார பலியாக வந்ததான இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த கிருபாதார பலியாக வந்ததான இவர் ஒரு சிறு பண்ணையை உடமையாக கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு ஒளியற்ற இருளடைந்த கிராமத்திலே மகனாக பிறந்தார். இவர் தனது வாழ்க்கையின் 30 வருடம் ஒரு தச்சு பட்டறையிலே பணிபுரிந்து வந்தார். தனது இறுதி 3 ஆண்டுகள் இடத்திற்கு இடம் செல்கிறதான ஒரு போதகராகவே சுற்றி திரிந்தார். இவர் புஸ்தகம் எதுவும் எழுதவில்லை. இவர் தமக்கென்று ஒரு அலுவலகம் ஒரு ஆபீஸ் கூட வைத்துக் கொள்ளவில்லை. இவருக்கு சொந்தமாக வீடு உண்டு என்று சொல்வதற்கும் இடமில்லை. தனக்கென்று குடும்பமும் அவருக்கு இல்லை. இவர் கல்லூரிக்கும் செல்லவில்லை. இவர் குழந்தையாக இருந்தபோது தனது பிறந்த இடத்திலிருந்து 200 மைல் பயணமாக சென்றதே அல்லாமல் இவர் வேறே பயணம் மேற்கொண்டதும் இல்லை. தமக்கு பெருமை தரக்கென்று தமக்கென்றே காரியங்களை எதையும் இவர் சாதிக்க முன்வரவில்லை. இவருக்கென்று நம்பி சார்ந்து கொள்வதற்கென்று யாருமே இல்லை. இவர் இளைஞனாக இருக்கும் போதுதானே இவருக்கு விரோதமாக பிரபலமான ஒரு அபிப்பிராய அலை இவருக்கு விரோதமாக வீசிற்று. இவரோடு இருந்ததான நண்பர்களோ இவருக்கு உதவி செய்யக்கூடிய கூடாதவர்களாக இவரை விட்டு விட்டு ஓடி போய்விட்டார்கள். இவர்களில் ஒருவன் அவரை மறுதளித்தான். ஒருவனோ காட்டி கொடுத்தான். இவருடைய சத்துருக்கள் கையிலே இவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். ஏளனமான சோதனையின் வழியாக இவர் கொண்டு செல்லப்பட்டார். இரு கல்லர்கள் மத்தியில் சிலுவையின் ஆணியால் அறையப்பட்டார். இவருக்கென்று இந்த உலகத்தில் சொந்தமாக இருந்தது இவர் அணிந்திருந்ததான முழுதும் நெய்யப்பட்ட அங்கி ஒன்று மாத்திரம்தான். அதையும் அந்த ரோம போற்றியவர்கள் அந்த அதிகாரிகள் சீட்டு போட்டு மறித்த பின்பு அவருக்கு முன்பாகவே எடுத்துக் கொண்டார்கள். இன்னும் இவர் மறித்த பிற்பாடு மறித்த இவருடைய உடலை சடலத்தை எடுத்து இவருடைய நண்பர்களில் ஒருவன் மரியாதை நிமித்தமாக இரவலாக கொல்லப்பட்டதான ஒரு கல்லறையிலே அடக்கம் பண்ணி வைத்தார்கள். பிரியமானவர்களே, 20 நூற்றாண்டுகள் கடந்து சென்று விட்டது. ஆனாலும் இன்றும் இவர் முழு மனித இனத்திற்கும் முக்கிய மையமாக அவர்களின் முன்னேற்றத்துக்கு தலைவராகவே இருந்து வருகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இதில் கவனிக்க வேண்டியதான சில மெய்யான கருத்துக்கள் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கும் இவரை பற்றி நாம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, அணிவகுத்து செல்கிற எல்லா பிரம்மாண்டமான பட்டாளங்களை பார்க்கும் பலமாக இருந்த எல்லா கடற்படையும் சிறப்பாக அமைக்கப்பட்ட எல்லா சட்ட சபைகளிலும்
அரசாண்ட எல்லா அரசர்கள் சேர்ந்து இந்த உலகத்தின் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடாத மாற்றத்தை கொண்டு வர முடியாத வலிமையான மாற்றத்தை இவரது இந்த தனித்துவம் வாய்ந்ததான வாழ்க்கையை உருவாக்கிட்டு எப்படிப்பட்ட என்ன மேன்மை இது பிரியமானவர்களே? இவருடைய மேன்மைதான் என்ன? இவர் மிகவும் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவராக மாட்டுக்குட்டியில் குடியிலே அவர் பிறந்திருந்தாலும் மனுஷகுமாரனாய் இவர் வந்திருந்தாலும் இவரோ பேச்சிலும் தன் நடக்கையிலும் தன் ஒவ்வொரு காரியத்திலும் பரலோகத்தையும் அதனுடைய மகிமையும் பற்றியே வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். பொல்லாத ஆவிகளும் பிசாசுகளும் இவரின் பிரசனத்தினால் இவர் வரும்போதே பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக கூச்சலிட்டு ஓடின. ஆயினும் இவரோ மிருதுவானவர், சாந்தமுள்ளவர். ஏன் சிறு பிள்ளைகள் கூட இவரிடத்தில் ஓடி வந்து இவருடைய மலையில் விளையாடக்கூடிய இடத்தில் இருந்தார். பிரியமானவர்களே, சூரியன் கூட இவரை கண்டு கூசக்கூடிய விதத்தில் மறுரூப மலையிலே இவர் அவ்வளவாய் மறுரூபத்தில் காணப்பட்டார். ஆயினும் மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக இவரோ எந்த விதத்திலும் பிரசித்தப்படாத நாசரேத் என்கிறதான அந்த இருண்ட இடத்துக்கும் அவர் கடந்து சென்றார். பிரியமானவர்களே, இவரை பற்றி இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்றால், இவரை மாதிரி பாவிகள், ஆயக்காரர்கள், சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்கள் இவரிடத்தில் அன்பாக, பாசமாக, நேசமாக இருந்தவர்கள் யாரும் அல்ல. அதே நேரத்தில் கடுமையான சூடு போடுவது போல் கடினமான வார்த்தைகளை பேசி சமுதாயத்தை ஏமாற்றி வந்ததான, சமுதாயத்தின் மத்தியில் மாயக்காரராக வாழ்ந்ததான பரிசேயர், வேதபாரர்கள் இவர்கள் மத்தியில் மேகமாக கடுமையாக பேசினவரும், அவர்களை விட்டு வைக்காதபடி கடுமையாக கண்டித்தவரும் வேறு ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, சீடர்களுடைய கால்களை கழுவினார். நெறிந்த நாணலை இவர் முறிக்கிறவர் அல்ல, மங்கி எறிகிற திரியை இவர் அணைக்கிறவரும் அல்ல. அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவராக இவரோ எல்லாரிடத்திலும் மிகவும் பரிவுடன் பாசத்துடன் நடந்தவராக இருந்தார். ஆயினும் தேவாலயத்தை துணிகரமாக செய்ததான திரு துச்செய்களை கண்டபோது இவர் சும்மா இருக்கவில்லை. அதற்குள் வல்லமையாக புகுந்து காசுக்காரர்களுடைய காசு பலகைகளை கொட்டிவிட்டு இன்னும் அங்கு இருக்கிறதான ஆடு மாடுகள் விற்கிறவர்களை விரட்டிவிட்டு ஆடு மாடுகளை கயிற்றினாலே சவுக்கை உண்டு பண்ணி விரட்டி அடித்தார். இவரோ இவ்விதமாக நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். மற்றவர்களை ரட்சித்தார், தன்னைத்தான் ரட்சிக்கவில்லை. பாவம் செய்யவில்லை, பாவம் இவருக்குள் இல்லை, பாவத்தை இவர் அறியவில்லை. உலகுக்கு வந்து இவர் தன்னை காட்டவில்லை, பிதாவையே காட்டினார். தன்னுயிர் தந்து மண்ணுயிரை மீட்க வந்தார். பிரியமானவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்பு இவர் குறிக்கப்பட்டவராக பிதாவின் மனதிலே அடிக்கப்பட்டவராகவே இருந்தார். காலம் நிறைவேறின போது கன்னியின் வயிற்றிலே பிறந்து முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாகவே வந்தார். கிருபாதார பலியாகவே இவர் வந்து தம்மைத்தாமே மரணத்துக்கு ஒப்புவித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய நாமம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த உலகத்தில் சாதித்த எத்தனையோ தலைவர்கள் உண்டு. இந்த உலகத்தில் இரத்தங்களை சிந்தி போர்களை நடத்தி கடுமையான விதத்தில் சாதித்த எத்தனையோ யுத்தங்கள் உண்டு. மனிதர்கள் மத்தியில் எத்தனையோ காரியங்கள் சொல்லத்தக்கதான மகாத்மாக்கள் உண்டு. ஆயினும் பாவத்தின் அடியிலே சிக்கி எதிலே உழந்திருக்கிற மனுஷனை தூக்கி எடுத்தவர் இந்த கிருபாதார பலியாய் மாண்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே. அன்பான நண்பா, இந்த மாலை வேளையிலும் இவர் உன்னை பார்த்து இன்றைக்கு பேசுகிறார். அவர் உன் அண்டையில் அன்புள்ளம் கொண்டவராக வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இவரை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். காலங்கள், நேரங்கள், வார்த்தைகள், நாவுகள் போதவே போதாது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கிருபாதார பலியாக மரித்ததான இவருடைய பலியின் மேன்மையை சிந்திக்க, அதை நாம் விசுவாசிக்க, அதை ஏற்றுக்கொள்ள, அதற்கு பங்காளியாய் மாற தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இவ்வளவு பெரிய பாக்கியம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு என்ன சொல்ல முடியும்? என்னத்தை ஈடாக கொடுக்க முடியும்? பிரியமானவர்களே, தேவன் நம்மை இவ்வளவாய் நம்மை நேசித்து இவ்வளவாய் நம்ம அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த கிருபாதார பலியை பற்றி நான் இன்னும் ஆழமாக கொண்டு செல்லும்படி வாஞ்சிக்கிறேன்.
பிரியமானவர்கள், ஒரு பாவியாக மனுஷன் இவ்விதமாக இருக்கிறான். இவனுக்கு முன்பாக 10 பலிகள், நியாயப்பிரமாணம், நியமங்கள், கட்டளைகள் ஒரு பக்கம் இருக்கிறது. மறுபக்கத்தில் கிருபாதார பலியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தது இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் என்ன? படிப்படியாக நாம் பார்ப்போம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்ததானது கிருபாதார பலி. மற்ற எல்லா மனிதனுக்குள்ளும் செய்யக்கூடியதான இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த அனைத்தும் பாவ நிவாரணம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியது. இரண்டாவது, மூல பாஷையில் இவ்விதமாக கிருபாதார பலியாக இவர் மாண்டதுக்கு பேர் ஹிலாஸ்மோஸ். இந்த மூல பாஷையில் மற்ற எல்லா பலிகளுக்கு பேர் பராசிஸ். அடுத்து, இந்த கிருபாதார பலி மனுஷனுடைய பாவத்தின் சம்பந்தமான காரியங்கள் மாத்திரமல்ல, அதற்குள் ஆழங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒரு பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்குள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற அத்தனை பலிகளும் பிரமாணங்களும் கற்பனைகளும் நியமங்கள் எல்லாம் புகுந்து அவனுக்குள் தனக்குள் எல்லா வேலையும் செய்து அந்த மனுஷனுக்கு எல்லாவற்றையும் முடித்து வெளியே வரும்போது அந்த மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய சர்டிபிகேட் என்ன தெரியுமா? இத ஒரு சர்டிபிகேட் தான் கற்றுக் கொடுப்பார். எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை கத்த எண்ணாதிருக்கிறாரோ. இதுதான் கவனிங்க. இத்தனை மிருகத்தை கொன்று வெட்டி அவ்வளவு தன் மேலெல்லாம் இரத்த காடாக்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையா அந்த பிரமாணங்களை கை கொண்டு இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில காட்ட போய் காட் கிவ் மீ த சர்டிபிகேட் ஆஃப் காட் என்று கேட்டா, அந்த சர்டிபிகேட் எவண்டி பாவங்கள் கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவண்டி பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இது அர்த்தம் என்ன? பழைய பாட்டு காலத்தில் செய்யப்பட்ட பலிகள் இருக்கிறது. இந்த பலிகள் அவனுக்குள் என்ன செய்யும் என்றால், அந்த பாவங்களை தேவன் என்னாது இருக்கிறார். அர்த்தம் என்னவென்றால், God winked it. Winked. அந்த அர்த்தம், சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க, அம்மா என்ன செய்வாங்க, அப்பா என்ன செய்வாங்க, காணாத போல அந்த கிச்சன் பக்கமே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன பிள்ளைய பார்த்தா அடிக்கணும், இல்லை பிள்ளைய பார்த்தா உதைக்கணும். அதனால என்ன செய்வாங்க, அந்த அன்பு கொஞ்சம் அப்படி திரும்பிட்டு பிஸியா இருக்கிற மாதிரி காட்டுவோம். தேவன் மனுஷன் செஞ்ச பாவத்து நிமித்தம் அவன் பிராயசித்தமாய் செய்யும்போது God winked at it. God அதை பார்த்துட்டு காணாத ஒரு போல அப்படி திரும்பிக்கிட்டார். அவன் செஞ்ச தப்பு இருக்கு, ஆனா தேவன் கண்ணை திருப்பிக்கிறார். ஆனா ரெண்டாவது இருக்கு, இந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டான், தேவன் என்ன செஞ்சிடறாருன்னா அவனுடைய பாவத்தை மூடுறார். இந்த சென்ஸ், நான் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான், அவனுடைய பாவம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்வோம், இந்த பாவத்தை என்ன செய்யறாருன்னா அதை மூடிடுறார். உதாரணமா, இந்த மனுஷன் செஞ்ச பாவம் அவ்வளவு நாத்தம், கேவலம், கப்படிக்குது, அதை யோசிக்க கூட முடியாது, ஊரே நாருது. அப்படிப்பட்ட பாவத்தை தேவன் என்ன செய்யறார், வந்து மூடுறார். அது அர்த்தம், அவன் எவ்வளவுதான் இந்த பலியை செலுத்தினாலும் மேக்சிமம் பராசிஸ் அவனுக்கு கிடைக்கக்கூடியது மூடுறது, அவ்வளவுதான். அர்த்தம் என்ன? அவனுடைய நாத்தம் இப்போது அவன் கூட இருக்கும். கொலகாரன், அவன் அன்னைக்கு அப்படி பண்ணான், இப்படி பண்ணான், அந்த ரெக்கார்டு அவனோட இருந்துட்டே இருக்கும், அவனோட கூட இருந்துட்டே இருக்கும். மேக்சிமம் அதுதான் செய்யும். அது இன்னும் சொல்ல போனா, இந்த பலியுடைய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இவன் எவ்வளவுதான் அவன் செஞ்சாலும் மேக்சிமம் எட்டி எட்டி மன்னிப்பு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து சேருவான். அதுக்கு மேல அவனுக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இந்த பராசிஸ் பழைய ஏற்பாட்டு காலத்தின் பலி என்று சொல்வது மனுஷனுக்குள்ள அவனுடைய கிரியைகளோடு மாத்திரம்தான் சம்பந்தப்பட்டது. அதுக்கு மிஞ்சி அதுக்குள்ள ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி கிருபாதார பலியாக இந்த முழு மனுக்குலத்துக்காக இந்த கொடுத்ததை நம்ம இன்னும் யோசித்து பார்க்கணும்னா, அது கிரியைகள்ல மாத்திரம் இல்ல, ஸ்வாவங்களையும் அது சம்பந்தப்பட்டது. இப்போ படிப்படியாக நாம் பார்க்க ஆரம்பிப்போம். பிரியமானவர்களே, பழைய பாட்டில் செலுத்தப்பட்ட பலிகள் ஹராசிஸ்
பாவத்தை எடுக்கக்கூடிய பகுதிகள் ஒரு மனுஷனுக்குள் வந்து இவ்வளவு செய்தாலும் அது மிஞ்சி மிஞ்சி மனுஷனை அந்த பாவ கட்டுகள் இருந்து மாத்திரம் தான் வெளியே கொண்டு வரும், அதுக்கப்புறம் கொண்டு வராது. அது அர்த்தம் எப்படின்னா, இந்த ரெண்டையும் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் இப்படி ஒரு உதாரணத்தை நாம் எடுக்கலாம். இந்த இடத்துல ரொம்ப ஏழை பிச்சைக்காரன் பரம்பரை ஆண்டி இல்லை பஞ்சத்தாண்டி பரம்பரை ஆண்டின்னு சொல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆள் பரட்ட தலை, தலைக்கு கீழே எண்ணெய் வைக்கக்குள்ள போட்டுக்கிட்ட வஸ்திரம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கிடையாது, யாசித்து திரிகிறான். இன்னும் சொன்னால் யாசிக்க கையில் திருவோடு கூட இல்லாதவன் வச்சுக்கோ, ரைட், அப்படிப்பட்ட ஒரு ஆள் வச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வர்றான், அவனை உலகத்திலே பெரிய ஒரு செல்வந்தன் பார்க்குறான். அவன் மேல் மனதுருகி அவன் கிட்ட வந்து அவனை அழைச்சி கொண்டு போய் அவனுடைய மாளிகைக்குள்ளே கொண்டு வந்து தன் வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டு, இவனை நல்லா குளிப்பாட்டுங்க, தலைக்கு என்ன வைங்க, உடுத்திக்கிட நல்ல கோடி கொடுங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவனை நல்லா இந்த மாளிகையிலே இருந்துக்கோப்பா, இதான்ப்பா உனக்கு பெரிய பங்களா உனக்கு கொடுத்துருக்கேன், இதுக்குள்ளே இருந்துக்கோ, உனக்கு நல்ல வேலை செய்வாங்க, இதை சமயக்காரங்க டீம் முழுவதும் உனக்கு தரேன், என்ன சாப்பாடு வேணுமோ கேள், ருசியாக செஞ்சு தருவாங்க, இதான் அந்த கார் வச்சுக்கோ, இந்த கார் நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, இந்த உனக்கு என்னென்ன பணம் வேணுமோ அந்த இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் ரூபாய் வச்சுக்கோ, இப்படி எல்லாம் கொடுத்து அவனை நல்ல முறையில் ஒரு வீட்டுக்குள்ள அமர்த்தினா, ஒரு பங்களாக்குள்ள அமர்த்தினா, இதுக்கு பேர் தான் பழையற்பாட்டு காலத்து பலி. பிரியமானவர்களே, அந்த பெரிய செல்வந்தன் அந்த மனு குலத்துக்கு அந்த மனுஷன் அந்த தருத்திரமான மனுஷனுக்கு செய்யக்கூடிய மேக்சிமம் இதுன்னு நினைச்சா இதுதான் மேக்சிமம் பழையற்பாட்டு காலத்தினுடைய காரியம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய கிருபாதார பலி எப்படி தெரியுமா, இதே ஏழை மனுஷனை இந்த கிருபாதார பலி ஹிலாஸ்மோஸ் இது சந்திக்குதுன்னா அது என்ன செய்யணும், அவனை பார்த்த உடனே அவனை கொண்டு போய் நேரா எல்லா குளிப்பாட்டி தலைக்கு என்ன வச்சு புது வஸ்திரம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இந்த உலகத்திலே பெரிய செல்வந்தன் என்ன தெரியுமா செய்யறாரு, தன்னுடைய உலகம் முழுவதும் இருக்கிற தன்னுடைய முழு பங்களோக்கள் வயல்கள் தன்னுடைய நஞ்சை புஞ்சை கார் பேங்க் அக்கௌண்ட் தன்னுடைய ஒட்டகங்கள் தன்னுடைய மாடு ஆடு அத்தனையும் இவன் பேர்ல எழுதி வச்சுட்டு இவன் கையில அத்தனையும் சரண்டர் பண்ணிட்டு இவர் போய் அந்த ஏழை மனுஷனை போல அந்த சொக்காயை உடுத்திட்டு அந்த கந்து குளத்துக்குள்ள தரித்திரமான குளத்துல போய் உட்கார்ந்துக்கிற, இதைத்தான் தேவன் செய்தார். பாவிகளாக நாம் இருந்தோம், தேவனுக்கு துரோகிகளாக இருந்தோம், தேவனுக்கு அந்நியர்களாக இருந்தோம். இந்த ஹிலாஸ்மோஸ் கிருபாதார பலி எவ்வளவு வல்லமை உள்ளதென்றால், நானும் நீங்களும் தேவனை விட்டு விலகி இருந்த நமக்கு தேவனோ அவர் தன் குமாரனை அனுப்பி, ஓ தூதர்களுடைய மகிமை பரலோகத்தின் மகிமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் தருத்திரராய் ஏழையின் கொலையா கொலமாய் மாட்டுத் தொழுவத்திலே முன்னணியிலே கடத்தப்பட்டு எல்லாராலும் வாதிக்கப்பட்டு இந்த தெருக்களிலே சுற்றி சுற்றி திரிந்து கடைசியில் கொடுமையான கோர காட்சியாகி சிறுவை மனத்தையும் ஏற்றி எல்லாராலும் பார்த்து எச்சில் துப்பி இதோ தூஷிக்கக்கூடிய ஒரு மனத்தை பெற்று அவர் நமது ஸ்தானத்தை எடுத்தார். நம்மையோ அவர் உயர்த்தி உயர்த்தி சிங்காசம் வரை கொண்டு போனார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பழையற்பாட்டு காலத்து பலி மேக்சிமம் ஒரு மனுஷனை மன்னிப்புங்கிற இடத்துக்கு கொண்டு வந்த பரலோகத்துக்குள்ள மட்டும் அந்த பங்களால மாத்திர அவ்வளவுதான் சொல்லும். ஆனா புதிய பாட்டு காலத்து பலி ஹிலாஸ்மோஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதனுடைய ஆரம்பமே மன்னிப்பு, அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டே மன்னிப்பு. மன்னிப்புல தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்ட் ஆகி 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 என்னோடு கூட என் சிங்காசத்தில் நீ உட்காரும்படி நான் உனக்கு அருள் செய்வேன். என்ன அருமையானவர். பிரியமானவர்களே, மனுஷனை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார். தேவ ஜனமே, உன்னையும் என்னையும் தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார். அவர் நமக்காக பலியாக வந்தது சாதாரண ஒரு பலி அல்ல. தேவன் இவ்வளவாய் மனு குலத்தை நேசிக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தேவன் தம்மைத்தாமே சிறுமைக்குட்படுத்தி நாம் உட்கார வேண்டிய இடத்தில் அவர் உட்கார்ந்து நம்மேல் வர இருந்த காரியங்கள் நான்கு நிறைய சொன்னாலும் அதை நான்கு பெரும் பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று பாவம் நம்மேல் இருந்தது,
இரண்டாவது வியாதி நம்மேல் இருந்தது, மூன்றாவது சாபம் நம்மேல் இருந்தது, நான்காவது மரணம் நம்மேல் இருந்தது. இந்த நான்குக்குமே அவர் முடிவை கட்டினார். அவர் இறங்கி வந்தபோது பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார், வியாதிக்காக தழும்புகளை ஏற்றார், சாபத்துக்காக அவர் மரணத்திலே தூக்கப்பட்டு சாபமானார். நாம் அறிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்து மரணத்தின் அதிகாரியாம் பிசாசை அழித்து போட்டார். பிரியமானவர்களே, வேதம் எவ்வளவு தெளிவாக உரைக்கிறது, இந்த கிருபாதார பலியின் ஆரம்பமே பாவம், மரணம், வியாதி, சாபத்தின் கூறுகளை உடைத்துதான் ஆரம்பிக்கிறது. ஆனால் பெராசிஸ் இந்த பழைய பாவ நிவாரண பலிகளுடைய காரியங்களை எடுத்து பார்ப்போம் என்றால், எவ்வளவுதான் அவர்கள் பலி செலுத்தினாலும் குற்ற மனசாட்சி இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் தன் எபிரேயர்கள் வாசிக்கிறோம், குற்றம் உண்டு குற்றம் இல்லை, குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்கிற அந்த மனசாட்சி இருந்தபடினால், வருஷம் வருஷம் நீ தப்பு செய்யறியோ செய்யலையோ நீ இப்ப பலிக்கு மிருகத்தை எடுத்துட்டு போ. இன்னும் சொல்ல போனா, அந்த பழையப்பாட்டு காலத்தில் அவ்வளவு பலி செலுத்தினாலும் சொல்கிறேன், பால வயதின் பாவம், என் இள வயதின் பாவம் எனக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறதே, அவனை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த கிலாஸ்மோஸ் கிருபாதார பலி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பாவத்தின் வேரை அறுத்தெடுக்கிறார், அறுத்தெடுக்கிறார். இன்னும் சொல்ல போனார், இந்த கிலாஸ்மோஸ் பாவத்தின் வேரை அறுத்தெடுத்து அவர் அப்படியே அவனை சிங்காசம் வரையில் உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பகுதியில் ஒருவர் நாகூர்களிலிருந்து வரக்கூடிய பெஞ்சமின் என்பவர் ஒரு சாட்சி சொல்வார். அந்த சாட்சி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன், கீரி பிள்ளையை பற்றிய சாட்சி. ஆனாலும் வந்திருக்கிற புதிதானவர்களுக்காக அதை பற்றி நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். அவர் கண்டது ஒரு அற்புத காட்சி. அந்த சாட்சியை நானும் கேட்டேன். அவர் ஒரு நாள் லாரி ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்கும் போது ஒரு பாலத்தண்டையில் லாரியை நிறுத்தின போது கீழே ஒரு அற்புத காட்சியை கண்டாராம். ஒரு பெரிய பாம்பு அது சீறி கொண்டிருக்க, அப்பொழுது கீரி பிள்ளை ரெண்டு வந்து அதோடு சண்டை போட்டுக் கொண்டே இருந்ததான். நான் சுருக்கமாக சொல்கிறேன், இது எவ்வளவுதான் சண்டை போட்டு போட்டு பார்த்தாலும் பாம்பு புஷ் புஷ் அடித்த அடித்த விட மாட்டேங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கீரி பிள்ளையில ஒன்று ரொம்ப நேரம் போராடியும் முடியாதபடினால் ஒன்று காட்டுக்குள் ஓடிவிட்டது. ஓடிவிட்ட இந்த கீரிப்பிள்ளையோ கொஞ்ச நேரத்துக்குள்ளாக வந்தது. மற்ற கீரிப்பிள்ளையோ பாம்பு இங்கும் அங்கும் ஓடாதபடி சமாளித்துக் கொண்டே சண்டை போட்டுக் கொண்டிருந்தது. அவர் சொன்ன சாட்சி அற்புதமான சாட்சி. அந்த நேரத்தில் இந்த ஓடி வந்த கீரிப்பிள்ளையுடைய முதுகிலே ஒரு சின்ன கீரி இருந்ததாம். அது பொன்னிறமான கீரியாக இருந்ததாம். இது வந்து தன்னுடைய முதுகை இப்படி சாட்சி கொடுக்கும் போது இந்த கீரிப்பிள்ளை சின்ன கீரிப்பிள்ளை முதுகிலிருந்து கீழே குதித்த மாத்திரத்தில் எகிரி எகிரி தவி தவி அவ்வளவு பெரிய பாம்பை நன்றாக துண்டு துண்டாக துண்டு துண்டாக துண்டு துண்டாக கடித்து விட்டு ஓடிவிட்டான். அப்படி சாகடித்து விட்டு இந்த கீரிப்பிள்ளை முதுகில் ஏற இருக்க அது திரும்பமாக காட்டுக்கு சென்றது. இதேதான் ஹிலாஸ்மோஸ். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, பழையப்பாட்டு காலத்து பலிகள் செய்யக்கூடாததை, நியாயங்கள் கட்டளைகள் பிரமாணங்கள் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படியாக அந்த கீரி பிள்ளையை போல் அவர் வந்தது. பாவத்தின் வல்லமைகளை அழித்து போட்டார். மரணம், வியாதி, சாபத்தின் வல்லமையை அழித்து போட்டிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த மாலை வேளையிலும் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த மாலை வேளையிலும் உனக்கு ஒரு விடுதலை உண்டு. இந்த மாலை வேளையிலும் நீ யாராக இருக்கட்டும், வியாதியோடு நீ உட்கார்ந்திருக்க கூடும், நீ பிசாசின் கட்டுகளோடு உட்கார்ந்திருக்க கூடும், மரண பயத்தின் பீதியில உட்கார்ந்திருக்க கூடும். இதோ இதோ இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் போதுதானே உன் இதய கதவுகளை திறந்து, உன் இதய வாசலை திறந்து, இயேசுவே இந்த கிருபாதார வழியை நான் எனக்குள் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீ சொல்வாய் என்றால், இன்றே உனக்கு விடுதலை, இன்றே உனக்கு ரட்சணியனால் இன்றைக்கு கத்தன் பாவத்தின் செலுத்தப்பட்டதான பலிகள் எவ்வளவு அது செலுத்தப்பட்டாலும் ஒரு தப்பு செய்கிற மனுஷன், பாவம் செய்கிற மனுஷன் அந்த தப்புக்குரிய தண்டனையை அவன் அடைந்துதான் ஆக வேண்டும். மோசையின் பிரமாணம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இது விடவே விட எப்படி செய்யணும். அதனால தான் எந்த தப்பு பண்ணாலும் கொலை செய்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. ஆனா ஹிலாஸ்மோஸ் இந்த பலியுடைய மேன்மையான தெரியுமா,
இந்த பலி மனுக்குலத்துக்கு கொடுக்கப்படும்போது தப்பு செய்கிற மனுஷன் தன் தப்போடு பாவத்தோடு வரும்போது அவனுடைய முழு தண்டனை எவ்வளவாக இருக்கட்டும், பிரியமானவருடைய நன்றாக கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டு பலி எவ்வளவு சிந்தப்பட்டாலும் எவ்வளவு காரியம் வந்தால் தண்டனைக்கு தப்பவே முடியாது, தண்டனை கண்டிப்பாக உண்டு. அதை தான் இன்னைக்கு இருக்கிற கோர்ட்டும் இன்னைக்கு இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனும் செய்கிறது. எவ்வளவு தூரத்துக்கு ஒரு குற்றவாளி ஐயா நான் திருடிட்டேன், ஐயா நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்ன உடனே நீதிபதியோ போலீஸ்ல இருக்கிற ஆபீசரோ தப்பு செஞ்சிட்டியாப்பா நீ ஒத்துக்கிட்டியாப்பா சரி சரி மெசேஜ் அதை போய் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டார். தப்பு செஞ்சியா ஒத்துக்கிட்டியா, ஓ இந்த செக்ஷன் படி உனக்கு நான் இவ்வளவு அபதாரம் போடுகிறேன், இவ்வளவு மாதம் நீ ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டும், பிற்பாடு நீ சமுதாயத்துக்குள் ஜாலியா போலான்னு. ரைட், அர்த்தம் உன்னை தண்டிக்கும் கோர்ட், உன்னை எத்தனையோ காரியங்கள் அதை விட்டு வைக்காது, ஜெயிலுக்குள்ள போடும், அட்லீஸ்ட் ஃபைனாவது போடும். அர்த்தம் இன்னைக்கு இருக்கிறதான உலகமே இதை சொல்லுது, ஆனா ஹிலாஸ்மோஸ் கிருபாதார பலி அது என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் பாவத்தோடு அவரிடத்தில் வரும்போது அவன் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பாவியாக இருக்கிற மனுஷனை தேவன் பார்க்கும்போது மனுஷனே உன் பாவத்தை நான் மன்னிப்பது மாத்திரமல்ல உன்மேல் தண்டனையை நான் வரவிடவே மாட்டேன், அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய பிராணனை அவர் அழிவுக்கு விளக்கி நிற்கிறார், நம்மேல் வர இருக்கிற ஆள்களில் தலையில் உடம்பெல்லாம் அவர் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார், நம்மேல் வர இருந்த ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது, சமாதானத்தின் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது, அவர் நம் நிமித்தமாய் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், புறக்கணித்து தள்ளப்பட்டார், அத்தனை பனிஷ்மெண்ட் அவர் மேல் வந்தது. இன்னும் சொல்ல போனா பயங்கரமான பனிஷ்மெண்ட், மைண்ட்ல ஹார்ட்ல இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட். ஏசாமி கெட்சமேனே தோட்டத்தில் இருந்து ஆட்சேபிக்கும் போது பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சுத்தத்தின் படி அல்ல உங்களுடைய சுத்தத்தின் படியே ஆக கடவுது. அந்த நேரத்தில் இரத்தம் வேர்வை துளிகளாக வெளியே வந்தன. பிரியமானவளே, ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பயங்கரமான தண்டனை, பயங்கரமான வாதிப்பு, மைண்ட்ல மென்டல் டார்ச்சர், இது சொல்ல போனா அந்த நேரத்தில் துடிச்சிட்டார், அவர் துடிச்சிட்டார், அவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் அவர் ஏற்றுக்கொண்டார், தாங்கவே முடியல. ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். நானும் நீங்களும் எத்தனையோ தண்டனைக்கு பாத்திரவாங்கள், நாம் தப்ப முடியாது, ஆனால் அவரோ இரக்கமுள்ளவராய் நம்மை தப்பிக்கும்படியாக செய்தார். சிலுவையிலே தொங்கும் போது நம்பியிருந்த அவருடைய சொந்த சமுதாயம் அவரை கொண்டு போய் புரஜாதியார் கையில ஒப்பு கொடுத்துருச்சு, நம்பியிருந்த சீஷ பிள்ளைங்க ஓடி போயிட்டாங்க, மறுதளிச்சாங்க, சபிச்சாங்க, சத்தியம் பண்ணாங்க. இன்னும் அவரோடு இருந்ததான், அவர் ஒப்புவிக்கப்பட்டதான் ரோம அரசாங்கம், இந்த பூமியிலே வந்த ஒரே ஒரு நீதிபரர் அவர் தான், எல்லாரும் பாவம் செஞ்சு தெய்வ மகிமை அற்றவர்களா நாங்கள் நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை, நீதிமான் என்கிற அவருடைய சட்டையை கழட்டி விட்டு குற்றவாளிங்கிற சட்டையை மாட்டி அவரை சிலுவையிலே அரைஞ்சிருச்சு, மனுக்குளம் எல்லாம் கைவிட்டுருச்சு, எனக்கு கைவிடாத ஒரே ஒருத்தர் இருக்கிறார், நான் எப்பயும் அவர் சொன்னதை தான் செய்வேன், அவர் சொன்னா போவேன், அவர் காமிச்சா செய்வேன். அப்படி இருந்த பிதா அவரும் கூட நானும் நீங்களும் செய்த பாவம் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது தன் முகத்தை திருப்பி கொண்டா அந்த பலியாக அவர் பிராய சித்தம் செய்யும் போது ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டு என்று கத்துகிறார், கதறுகிறார், வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே அந்தரங்கத்திலே தூங்கிக் கொண்டு கத்தி இதோ அத்தனை ஆக்கிரை தீர்ப்பையும் தம் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். அருமையான நண்பா, நம்மேல் வரவிருந்த தண்டனை கிருபாதார பலியாகி அவர் மேல் ஏற்கனவே சுமத்தப்பட்டது, இனியும் ஒரு தண்டனை நமக்கு இல்லை. என்ன அருமையான ஒரு பலி இது பிரியமானவர்களே. எத்தனையோ இடங்கள்ல மனிதன் தன் பிராயசித்தத்துக்காக ஓடி தான் செஞ்ச தப்புக்கு தன் தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய தலையிலும் தன்னுடைய உடம்பிலும் வருத்தி கொண்டு குத்தி கொண்டும் தன்னுடைய உடம்பை வருத்தி எத்தனையோ காரியங்களை செய்து பிராயசித்தத்தை தேடுகிறான். ஆனால் இங்கோ ஒரு பலி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கோ ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நண்பா, நீ செய்த பாவத்துக்கு இனியும் நீ உன் பாவத்தின் தண்டனை ஏற்க
இதோ உன்னுடைய தண்டனை உன்னால் வர இருந்த ஆக்கிரை தீர்ப்பு ஏற்கனவே அவர் மேல் வந்தது. உன் இருதயத்தில் அவரை நம்பினால் மாத்திரம் போதும், சுவாசித்தால் மாத்திரம் போதும். பிரியமானவர்களே, கிருபாதார பலியின் மற்றொரு மேன்மை, அவர் நம்மை நீதிகரிக்கிறார். நீதிகரிக்கிறார்ங்கிற வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, அதை யோசித்து கூட பார்க்க முடியாது. நீதிகரித்தல் என்றால் இது ரெண்டு விதங்களில் நாம் வியாக்கியானப்படுத்தலாம். அதில் ஒன்று பகுதி இன்னைக்கு நான் சொல்கிறேன். ஒன்று, நான் இந்த ஊர்லே ஒரு பெரிய நல்ல ஒரு கடை வச்சுக்கிறேன் வைத்துக்கொள்ளுங்க. நல்ல வியாபாரம் எனக்கு ஓடுது, லட்சக்கணக்கான ரூபாய் வந்து கல்லாப்பட்டியில் டெய்லி விழுந்துட்டே இருக்கு, எனக்கு நிறைய பணம் சேர்ந்துட்டே இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவன் என்னிடத்தில் வேலைக்கு வருகிறான், பல ஆண்டுகள் என்னோடு வேலையில் தங்கியிருக்கிறான், எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. அதனால பிஸ்னஸ்ஸே ஃபுல்லாக அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ உட்காந்துக்கப்பா கல்லால் நான் சும்மா வந்துட்டு போகிறேன்னு சொல்லி இருந்துட்டுருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் செய்தி வருது, கல்லாப்பட்டிக்குள்ளுக்கு அத்தனை காசு, என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அத்தனை காசு எல்லாத்தையுமே அவன் சுரண்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டான். அந்த செய்தி வருது. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் போய் என் பிஸ்னஸ் நானே போய் நடத்த ஆரம்பிக்கிறேன். இப்படி நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், என்னுடைய கடையை கொள்ளையடிச்சிட்டு போனவன் அந்த ரோட்டு வழியே வரான். நான் பார்த்த மாத்திரத்தில் இந்த கிருபாதார பலிங்கிறது எப்படின்னா, நான் கல்லாப்பட்டி விட்டு இறங்கி ஓடி போய் அவனை கட்டி தழுவி பிடிச்சிட்டேன். ஓ, எங்கப்பா போனேன், எங்கப்பா போனேன், உன்னைத்தானப்பா தேடிட்டு இருந்தேன், வாப்பா வாப்பா. அவன் அன்போடு முத்தம் செய்து முத்தம் செய்து கூட்டி கொண்டு வந்து அதே கல்லாப்பட்டியில வச்சு அந்த சாவியை திருப்பி கொடுத்து நீயே எல்லாம் பார்த்துக்கோப்பான்னு சொல்றது சம்திங் மனுஷிகமா, இதை யோசித்து கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தெய்வீகம் என்பது தெய்வீகத்தினால் மாத்திரம்தான் அளக்க முடியும். தெய்வீகத்தை மனுஷிகத்தினால் அளக்க முயன்றால் அது பைத்தியமாய்த்தான் தோன்றும். த சென்ஸ், தேவன் மனுஷனுக்காக பிராயசித்தம் பண்ணினது எவ்வளவு மேன்மைனா, இவன் தப்பு பண்ணி துரோகம் பண்ணிட்டான். பைபிள் சொல்லுது மனுஷன் மூன்று விதங்கள்ல தேவனுக்கு விரோதமா இருக்கிறான். ஒன்று, மனுஷன் பலவீனமா இருக்கிறான். இரண்டாவது, மனுஷன் பாவியா இருக்கிறான். மூன்றாவது, மனுஷன் தேவனுக்கு சத்ருவா இருக்கிறான். இந்த மூன்று விதங்கள்ல தேவனுக்கு விரோதமா இருந்தாலும் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, திரும்பமாக கல்லாப்பட்டியிலேயே கொண்டு போய்க்கிறார். அது அர்த்தம் முந்தின ஆளுகையை தேவன் அவனுக்கு தருவார். எதவெல்லாம் இழந்தானோ, எதெல்லாம் தோட்டத்தில் விட்டானோ, எதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக விட்டு மனுஷன் இழந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் காட் அவனுக்கு ரெஸ்டோர் பண்ணுவார். காடுடைய இந்த பலியில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் பார்ட் ரெஸ்டோரேஷன் திரும்பி தேவன் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் நமக்கு இருக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தெய்வம். அவர் நம் பாவிகளாக இருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம், சத்துருக்களாக இருக்கிறோம், அப்படி கூட நம்மளை நேசித்து வந்து அன்பு கூறுகிறார். நீ பாவி போ அப்படின்னு சொல்லலை, நீ பலவீனன், நீ எவ்வளவுதான் உனக்கு சான்ஸ் கொடுத்தாலும் நீ வரமாட்டே, போ மக்கு போ அப்படின்னு சொல்லலை. நீ எனக்கு சத்துரு, எப்போ பார்த்தாலும் நீ உள்ள மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுட்டே தான் எனக்குள்ள வர்ற அப்படி அவர் சொல்லவே இல்லை. காட் இவ்வளவாய் நம்ம அன்பு கூர்ந்தார். காட் கிருபாதார பலி நம்ம திரும்பமாக முந்தின ஆளுகைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. பிரியமானவர்களே, நீதிகரித்தல் என்று சொன்னா நம்முடைய தலைமை பாஸ்டர் கூட ரொம்ப அழகா அதை சொல்வார். அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகள் எத்தனையோ இருக்கு, அப்படி தவறுகள் மத்தியில நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஏற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு தவறும் அப்படி ரத்தம் நம்மளை கழுவின உடனே அந்த பலி நமக்குள்ள செயல்பட ஆரம்பிச்ச உடனே தவறு தவறா இருக்காதான், பின்னால வரக்கூடிய நன்மைக்கு இது ஒரு படிக்கல் மாதிரி ஆயிரும். இந்த சென்ஸ், அதை மனுஷியமா யோசிக்க முடியாது. நான் இப்ப நிறைய தப்பு பண்றேன், இந்த தப்பெல்லாம் பின்னால பார்த்தா நான் ரொம்ப நல்ல நல்ல காரியத்துக்கு வர்றதுக்கு பிரயோஜனம் ஆயிரும். சொல்ல போனா சவுல் பின்னால பவுலா மாறினார், அவருக்குள்ள நிறைய காரியங்கள் தேவனுக்கு விரோதமா இருந்துச்சு. ஆனா அந்த காரியங்கள் பார்த்தா சபையை துன்புறுத்துறது, சபைக்கு விரோதமா கிரியை செய்யறது, அதுக்கேற்றதான பழைய மார்க்கத்துடைய பக்தி வைராக்கியம் இப்படி நிறைய உள்ள இருந்துச்சு அவருக்குள்ள. ஆனா இவர் ரட்சிக்கப்பட்ட உடனே இவருக்குள் நடந்த அத்தனை கெட்ட காரியத்தையும் தேவனுடைய பக்தி வைராக்கியம்
தேவனுடைய நீதி தேவனுடைய காரியங்கள் நிறைவேற்றுக்கு அப்படி டியூன் பண்ணிட்டார் ஆண்டவர், மாற்றிட்டார். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்த அவர் இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வந்துட்டார், அதான் நீதிகரித்தல். பழைய காலத்தில் இருந்த அத்தனை தப்புகள் குறைகள் பலவீனங்கள் அனைத்தும் இவர் இன்றைக்கு இந்த கிருபாதார பலிக்குள் வந்த பிற்பாடு எல்லாமே காடுடைய கிங்டத்துக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா மாறிடுச்சு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்மிடத்தில் கிருபாதார பலியின் மேன்மையோடு வந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனா இந்த கிருபாதார பலியிட இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், அவருடைய பலி நம்முடைய பாவத்தின் ரெக்கார்ட்ஸ், பாவத்தினுடைய சம்பவங்களை நம்மளை விட்டே எடுத்துருது. ஹல்லேலூயா! இது என்ன பெரிய மேன்மை! நான் சண்டை பிடிச்சிருக்கலாம், தகராறு பண்ணிருக்கலாம், ஆளை கொலை பண்ணிருக்கலாம், நான் எத்தனையோ பேரை வஞ்சித்திருக்கலாம், அத்தனையும் பிசாசு ஃபைல் ஃபைலா அடிக்க வச்சிருப்பான். அவன் சொல்லுவான், தேவனே இதோ இந்த மனுஷன் இவ்வளோ செஞ்சான்னு சொல்லி ஒரு ஃபைல் ஃபைலா காட்டிட்டே இருப்பான். ஆனா இப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் இயேசு வண்டையில் இந்த கிருபாதார பலியண்டையில் வந்து தன் மனம் உடைஞ்சு நொறுங்கி, ஆண்டவரே நான் தப்பு செய்தேன் என்று அறிக்கை செய்யும் போது இயேசுவின் ரத்தம், ஒரு வசனம் அழகா இருக்கு, The blood of Lord Jesus Christ taketh away the record of all our sins. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது அது போய் ஒவ்வொரு ஃபைல் 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 ஃபைலா எடுத்து கொண்டு வந்து அத்தனை ஃபைலையும் முன்னால போட்டு எரிச்சு கொளுத்திருது. அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. தி சென்ஸ், நம்முடைய குற்ற மனசாட்சி, துர்மனசாட்சி அத்தனையும் அது காலி பண்ணிடுது. குற்ற மனசாட்சி கம்ப்ளீட்டா வலிச்சு எடுத்துருது. அதுக்கப்புறம் நம்முடைய மனசு சுத்தமா இருக்கு. தேவனுடைய ரெக்கார்ட்ல அந்த ரத்தம் பட்ட உடனே சுத்தமாயிருது. மனுஷங்க, உலகம், அரசாங்கம் இன்னைக்கு எடுத்து பார்த்தா, இன்னைக்கு ஒருத்தன் போய் ஒரு கலவு செஞ்சானா, சண்டை போட்டானா, ஒருத்தனை கொலை பண்ணானா, இன்னைக்கு அவனுடைய ரெக்கார்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும். 10 வருஷம் ஆனாலும் இருக்கும், 20 வருஷம் ஆனாலும் இந்த கோர்ட்ல அந்த ரெக்கார்ட் இருக்கும். அந்த ரெக்கார்ட் கிளர்க்கு அதை ரெக்கார்ட் பண்ணி பத்திரமா உள்ள வச்சிருப்பான். ஆனா இயேசுவின் ரத்தம் பாவங்களை மன்னிக்கும் போது பாவத்தின் பின்பாக இருக்கிறதான ரெக்கார்ட்ஸ் அத்தனையும் காலி பண்ணிருது. பிற்பாடு இப்ப நான் உதாரணமான ஒரு பாவம் செஞ்சு பாவியா இருக்கிற நேரத்துல நான் போய் ஒருத்தனை அடிச்சு எத்தனையோ காரியங்களை துன்பப்படுத்தின பிற்பாடு, நான் இயேசு இடத்தில் போய் என் பாவங்களை அறிக்கை செய்த பிற்பாடு, நான் இவ்விதமாக நான் சுத்தமான ஒரு மனசாட்சியோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது பிசாசு போய் சொல்றான், God, அந்த குறிக்கப்பட்ட அந்த மனசை பற்றி உங்களுக்கு தெரியுமா, நேத்து ஒருத்தரை அடிச்சான், நேத்து அவனை துன்பப்படுத்தினான், தெரியுமா காட் தெரியுமா சொல்லுவாரு, அடிச்சானா, இல்ல இல்ல இல்லவே இல்ல. காடுடைய பவர்ல ஒரு பெரிய பவர் இருக்கு. நம்முடைய ரத்தத்தின் கீழ் வருகிறவர்களுடைய காரியங்களை, குற்றங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல மறக்கிறது ஒரு பவராகவே இருக்கு. த பவர் டு ஃபர்கெட், அதை மறக்கிறது ஒரு சக்தி அவர்கள் இருக்கு. த சென்ஸ், ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீர் என்ன ஆண்டவர், உமக்கு எல்லாமே தெரியுமே, தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன வச்சுக்கிறேன், இங்க இருக்கிற எல்லாமே உமக்கு தெரியும், நான் பாத்ரூம்ல குளிக்கும் போது எத்தனை முடி கொட்டுதுன்னு உமக்கு தெரியும், நான் சோப்பு போடும்போது எத்தனை கொட்டுச்சு, நான் துவட்டும் போது எத்தனை கொட்டுச்சு, அதெல்லாம் கணக்குல என்ன வச்சுக்கிறேன், இவ்வளவு பெரிய சம்பவம் உமக்கு தெரியாது ஆண்டவரே. காட் வந்து சொல்லுவார், அந்த ரத்தத்தின் கீழ் நான் வைக்கும் போது அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. பிரியமானவளே, நரகத்துக்கு ஒரு மனுஷன் போகும்போது அந்த நரகத்துக்குள்ள அந்த மனுஷன் போன உடனே நான் நினைக்கிறேன் நிறைய இருக்கிற தண்டனைகள்ல ஒரு தண்டனை, நான் செஞ்ச பாவத்தினுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெளியே வரும். அது வந்து அவனுக்கு முன்னால் லைவா நிற்கும், லைவா. த சென்ஸ், என் மனசுல கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, பல்ல கடிக்கிறது, அல்லது ஒரு விவசாய சிந்தை உள்ள இருந்தா, அல்லது திருடுற சிந்தை உண்டா, அது லைவா எனக்கு முன்னால அது உயிரோட காட்சியா இருக்கும். அந்த காட்சி, ஓ இட்ஸ் டூ மச், என்ன விட்டு வெளியே போட்டோம், ஐயோ இட்ஸ் டூ மச், ஐ டோன்ட் லைக் இட், இது வெளியே போட்டோம், வெளியே போட்டோம் சொன்னா கூட போகவே போகாது. ஏன்னா கண்டம்னேஷன், ஒரு மனுஷன் நரகத்துக்குள்ள போகும்போது அவனுக்கு மனசாட்சி வாதிக்கப்படல. ஒண்ணு, காட் இப்படிலாம் சான்ஸ் கொடுத்தோம், ஐயோ நான் செய்யலையே, இந்த ரெக்கார்டு அழியிலையே, இந்த ரெக்கார்டு அழியிலையே, ஐயோ ஐயோ இட்ஸ் டூ மச் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, அது கண்ணை மூணுனா கூட கண்ணுக்கு முன்னால் தெரியும், ஐயோ இட்ஸ் டூ மச், அப்படி கண்ணை நீங்க முடி பாருங்க தெரியும்,
எப்படி தெரியும் தெரியுமா? நீங்க சில நேரங்களில் சினிமா பால் போஸ்டர் ரோட்ல இருக்கும், ஐயோ பிரதர் சொல்லிக்கிற பார்க்க கூடாது, சிஸ்டர் சொல்லிக்கிறான் பார்க்கணும், அப்படி பார்த்துருவோம். பார்த்தோன்னு ஐயோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் டக்குன்னு இப்படி திரும்பும் போது பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு தான் திரும்புவீங்க. கண்ணை மூணு பிற்பாடு பார்த்ததை காட்டிலும் தெளிவா கண்ணில் இருக்கு, கண்ணு மூடிதான் அர்த்தம். இட்ஸ் எ ஸ்பிரிட் வேர்ல்ட், அது ஆவியின் உலகம். அது அதுல மாம்ச கண்ணோ இந்த மாதிரி இந்த கண்ணோ எதுவும் பழிக்கவே பழிக்காது, பாச்சா பழிக்காதாங்க. அதனால தான் தி பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் காட் இஸ் காட் நம்முடைய ரெக்கார்ட் ஆஃப் சின்ஸ் எல்லாம் எடுத்துருவார், எல்லா ரெக்கார்ட்ஸையும் காலி பண்ணிடுவார். அதுக்கு ஒரு அத்தாச்சு என்ன தெரியுமா? இப்போ கூட நம்ம எத்தனையோ தப்பு பண்ணிட்டு தான் அந்த உட்காந்துருக்குறோம், ரைட்? எத்தனையோ தப்பு பண்ணி காலையிலேருந்து நைட்டு ஏதோ சண்டை போட்டிருப்போம், அம்மா அப்பா முறைச்சி பார்த்துருப்போம், பிள்ளைங்களை பொத்து பொத்துன்னு அடிச்சிருப்போம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு கட்டினா நமக்கு இப்பவுமே பிடிக்காது, ஏண்டா கட்டுறான் வீடுன்னு சொல்லி இத்தனை விதங்களை நினைப்போம். இப்படி பல விதங்களை நம்ம இப்படி தொந்தரவுல தான் உட்காந்துருப்போம். ஆனா காட் இவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்தா கூட நம்முடைய ரெக்கார்ட்ஸ் ஒன்றே சொல்றதே இல்லை, எல்லாத்தையும் கத்தாவே மன்னின்னு சொல்லும் போதே அவர் எடுத்துடுறார். பிரியமானவர்களே, நமக்கு சமயம் இல்லைன்னு வேகமாக போலாம். கிளாஸ்மோஸ் இன்னொரு பியூட்டிஃபுல் பார்ட் என்னன்னா, காட் என்னுடைய ஷேம், என்னுடைய நேக்கட்னஸ், என் நிர்வாணத்தை, என்னுடைய வெக்கத்தை காட் காட்டுறதே இல்லை. தேவனுடைய மகிமை இவ்வளவு பரிசு தெரியுமா? நான் செஞ்ச தப்பு இதுக்கு பின்னால நான் தப்புக்கு பாக வெக்கப்படணும், எப்படியும் வெக்கப்படணும். நான் செஞ்ச தப்புக்கு நான் அவமானப்படுத்தப்படணும். அதனால தான் நம்ம பார்த்தா சிலர்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதிட்டு போகும்போது மூட்டில் மூஞ்ச துணி வச்சு மூடிக்கிடுவாங்க, முகத்தை வச்சு மூடிக்கிடுவாங்க, ரைட்? வெக்கப்படுத்தப்படுறாங்க, ரைட்? அவங்களுடைய பேர்லாம் பேப்பர்ல வருது, ரைட்? வெக்கப்படுத்தப்படுறாங்க. ஆனா காடுடைய ஒரு நீதி என்ன தெரியுமா? இந்த ஹிலாஸ்மோஸ்க்கு கீழே வந்துட்டா, அந்த கிருபாதார பலிக்கு கீழே வந்துட்டா, நம்முடைய ஷேம் எல்லாம் காட் எடுக்கிறார், வெக்கத்தெல்லாம் எடுக்கிறார். உதாரணமா பழைய ஏற்பாட்டு காலத்தில் எடுத்துட்டா, ஒருத்தர் தப்பு பண்ணா அந்த தப்புக்கு பெரிய தப்புனா காலமாடு, அடுத்து ஆடு, அடுத்து புறா குஞ்சாக செலுத்தணும். இப்போ நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் காலையில், இப்படி எடுத்துக்கோங்க, நான் தேவனுடைய கூடாரங்களில் இருக்கிறேன், நான் ஏதோ யூதா கோத்திரத்துலையோ அல்லது ஏதோ ஒரு கூத்திரம் வச்சுக்கோங்களேன், ரூபன் கோத்திரம் ஏதோ ஒரு கோத்திரத்தில் நான் இருக்கிறேன், நான் காலையில் ஒரு தப்பு பண்ணி பெரிய தப்பு, ஐயோ தப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் மாடை பிடிச்சிட்டு வரேன். அப்புறம் கூடாரத்தை விட்டு வெளியே போகும்போதே ஜனெல்லாம் பாகே தப்பு பண்ணிட்டாயா, மாடை பிடிச்சிட்டு போகிறான் பார், பிடிச்சிட்டு போகிறான் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் தப்பு பண்ணானோ, சரி தப்பு பண்ணி பலி செலுத்திட்டு வந்து மத்தியானத்துக்குள்ள இன்னொரு தப்பாகி போச்சு, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போகிறேன், ஆட்டா ஆட்டா காலையில் தான் ஆட்டை மாட்டை கொண்டு போனேன், இப்போ ஆட்டை கொண்டு போகிறேன், அது பயங்கரமான பாதியாக இருப்போம் போல இருக்கு, ரைட்? அடுத்து சாயந்தரம் போச்சு இன்னொரு தப்பாகி போச்சு, இன்னைக்கு போனால் இப்படியே போயிட்டு இருந்தேன் நான் நினைக்கிறேன், ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வந்த பிற்பாடு தலையில் நம்ம மறைச்சிட்டு தான் போனணும், நம்மளை யாரும் பார்க்காத. நான் நினைக்கிறேன் நம்ம செய்கிற தப்புக்கு நம்ம டெய்லி ஆட்டையும் மாட்டையும் கொண்டு போக தேவையில்லை, ஒரு 10-15 மாடையும் ஆடையும் வாங்கி அந்த பள்ளிவிடத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. பிரியமானவர்களே, அவ்வளவு பெரிய ஷேம், அவ்வளவு பெரிய வெக்கம், கிருபாதார பலி நம்முடைய பாவத்தின் ஒவ்வொரு லட்சை வெக்கத்தை அப்படியே தொடச்சு எடுத்துருச்சு. பிரியமானவர்களே, அதை எப்படி பார்க்கலாம் தெரியுமா? நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்து உள்ள காத்திரு கூட்டத்துக்கு உட்காந்தாலும் ஆவியில நறுமினாலும் ஒரு நாள் கத்தர் நம்மளை பார்த்து ஆவியில நிறைஞ்சிட்டு இருக்கிற அந்த தீர்க்கதரிசன் சொல்றவங்க, அட பாவியே நீ பாவம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கிற தோகையேன்னு யாரும் சொல்லல. எந்த காத்திரு கூட்டத்திலையும் எந்த விஷயத்திலையும் தேவனோ தீர்க்கதரிசனத்து மூலம் என் மகனே திரும்பிவா, என் மகளே திரும்பிவா, ஆண்டவர் நம்ம செல்லமாய் கூப்பிடுகிறார். என்ன ஒரு அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். பிரியமானவளே, ஹிலாஸ்மோஸ், எவ்வளவு பியூட்டிஃபுல் காட் நம்ம கூட இருக்கிறார், எவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன் இருக்கிறார். இந்த தேவனுடைய கிருபாதார பலியை நினைச்சா நம்ம எவ்வளவுதான் குதிச்சுட்டே இருந்தா கூட முடியாது, எவ்வளவுதான் துள்ளுனால் நமக்கு முடியாது, எவ்வளவு உருண்டால் நமக்கு திருப்தி இருக்காது. So beautiful, so amazing. Hallelujah! God நம்ம இவ்வளவாய் நம்ம நேசிக்கிறார். நம்மள தேவன் நேசிச்சது வெளிப்படுத்தப்பட்டவர்கள் கொஞ்சம் தான், பரலோகத்துக்கு போனா தான் நமக்கு தெரியும் முழு அந்த மேன்மையில நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த பலியுடைய மேன்மை என்ன தெரியுமா? தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு துடைக்கிறது மாத்திரமல்ல, பியூட்டிஃபுல் திங், காட் நமக்குள்ள கேரக்டர் பில் பண்றார், ஸ்வாவங்களை கட்டி எழுப்புறார். பழைய பாட்டு காலத்துல பார்த்தா அந்த பலிகள் அவனுடைய செயலோடு தான் சம்மந்தப்பட்டது, புதிய பாட்டு ஹிலாஸ்மோஸ் அவனுடைய ஸ்வாவங்களோடு சம்மந்தப்பட்டது, கேரக்டர் பில்டிங். பிரியமானவர்களே, man minus character is beast.
மனுஷனுக்குள்ள இருந்த சுபாவத்தை உறிஞ்சி எடுத்துட்டா அவனுக்கு பேர் மிருகம். ஆனா தேவன் நமக்கு செய்யறது, தேவன் நமக்குள்ள அவருடைய சுபாவங்களை உருவாக்குறார். ஒவ்வொரு நாளும் தேவன் இந்த ஹிலாஸ்மோஸ்ல நம்மளை சபைக்குள்ள வச்சு, நம்மளை விசாரிக்கிற ஆட்களை வச்சு போதனை கொடுத்து அப்படி மேன்மையான கேரக்டர் பில்டிங். அந்த சிலுவையை பார்த்து பார்த்து, சிலுவையை பார்த்து பார்த்து, நான் இப்படித்தான் ஜீவிக்கணும், இப்படித்தான் ஜீவிக்கணும் அப்படின்னு என்ன உருவாக்குறார். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே இல்லை, ப்ராப்ளம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி போல மனுஷனுக்கு பிரச்சனை இருக்க, தேவனோ ரட்சிக்கப்பட்ட மனிதன், தம்மண்டையில் வந்த மனிதன், அபிஷேகம் பெற்று தேவனுடைய சபையில் சேர்க்கப்பட்ட அந்த மனிதனை சபையாகிய தோட்டத்துக்குள்ள வச்சு அவனுக்கு உபதேசங்களை கொடுத்து சிலுவையே பார்த்து 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 தேவன் அவனுக்கு சுபாவங்களை உருவாக்குறார். ஹிலாஸ்மோஸ் அதை பார்க்க பார்க்க நமக்குள்ள சுபாவங்கள் உருவாகும். பிரியமானவளே, ஒரு தேவனுடைய பிள்ளை புதிய பாட்டு காலத்துல எப்போது அந்த கிருபாதார வழியை பார்த்துட்டே இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம், யாக்கோபுக்கும் லாபானுக்கும் ஒரு அக்ரிமெண்ட், புள்ளி போட்ட குட்டி புள்ளி போடாத குட்டி, இதுதான் சண்டை அவங்களுக்கு. ஆனா இவன் தந்திரக்காரன், இவன் ரொம்ப ஞானமா செய்யறான். ஆடு சினையும் போது கொலையை வெட்டி போடுவான். இந்த ஆடு சினையும் போது அந்த கொலையை கொப்பை பார்க்கும்போது அதுக்கேத்த மாதிரி புள்ளி போட்ட குட்டி வரும். அது அர்த்தம் என்னன்னா, நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய நெருக்கங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்கள், புறக்கணிப்புகள் எல்லாத்துக்கும் மத்தியில நம்ம அந்த கொலையை, அந்த ஆடு பார்த்துட்டே இருக்கிறது போல நம்ம சிலுவையே பார்த்துட்டு இருக்கணும், அந்த கிருபாதார பலியே பார்த்துட்டு இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கிலிருந்து பிறக்கிற குட்டியாகிய சுபாவம் அது தேவனுடைய சுபாவமாயிருக்கும். ஹல்லேலூயா. அது அன்பு, தாழ்மை, கீழ்ப்படிதல், எல்லா இச்சை அடக்கம் இப்படிப்பட்டதா இருக்கும். இதை தவிர்த்துட்டு மனுஷங்களை பார்த்தா மனுஷங்களை மாதிரி நடப்போம், சூழ்நிலையை பார்த்தா சூழ்நிலையை மாதிரி நடப்போம், பிசாசையும் பேயும் பார்த்தா பிசாசும் பேயாவே நம்ம இருப்போம். ஆனா இந்த கிருபாதார பலியை பார்த்தா, கிருபாதார பலி, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய குமாரனு குப்பா நம்மளை உருவாக்கிட்டே வரும். பிரியமானவளே, இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, ஒன்று ரெண்டு வார்த்தைகள் இன்றைக்கு நான் முடித்துக்கொண்டு மீதி காரியங்களே நாளைக்கு நான் பார்க்க முடியும் வாஞ்சிக்கிறேன். பிரியமானவளே, இந்த கிருபாதார பலி எவ்வளவு மேன்மை தெரியுமா? இதை நம்ம கொஞ்சம் கூட நம்ம தவற விடக்கூடாது. இந்த கிருபாதார பலியை தேவன் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்க, தேவன் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டை நமக்கு எதிர்பார்க்கிறார். இது கவனிங்க, பழைய பாட்டு காலத்துடைய ஸ்டாண்டர்டுக்கும் புதிய பாட்டுடைய ஸ்டாண்டர்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பழைய பாட்டு காலத்துடைய ஸ்டாண்டர்ட் செயல்களில் மாத்திரம்தான், ரைட், செயல்களில் மாத்திரம். இந்த சென்ஸ், நான் ஒருத்தனை பார்க்குறேன், கோபம் இருக்கு, ஆனால் அவன் நான் சும்மா அவன்கிட்ட நல்லா பழகிறேன், நல்லா இருக்கீங்களா? நான் மூமெண்ட் அவனை அடிச்சா அல்லது அவனை கத்தி வச்சு குத்துனா அதுக்கப்புறம் தான் லா ஸ்டார்ட் ஆகும், நியாயப்பிரமாணம் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற போலீஸ் கூட செய்யும், ரைட். நம்ம யாரையாவது அடிச்சா சண்டை போட்டால் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நான் ஒருத்தரையும் அடிக்கலை, துன்பப்படுத்தலை, என் இருதயத்துக்குள்ள அந்த மனுஷன் ஒளிஞ்சு போகணும், கொலையே பண்ணுறேன் இருதயத்துக்குள்ள, அல்ல கசப்பு இருக்கு, விரோதம் இருக்கு. எந்த போலீஸும் யாரையாவது பார்த்து நீ கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகாது, உனக்குள்ள கசப்பு இருக்கிற மாதிரி போ, உன்னை அரெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன், இப்படி கூட்டு போகவே போகாது. இந்த சென்ஸ், மேக்சிமம் பழைய பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பலிகளும் செயலோடு மாத்திரம்தான் சம்மந்தப்பட்டது. ஆனா புதிய பாட்டு காலத்துல கிரைஸ்ட் கொண்டு வந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட், ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட். அது எப்படின்னா, நீங்க கொலை பண்ணாதான் கொலகாரன் அல்ல, இருதயத்திற்கு கோபப்பட்டாலே, இந்த மனசுல கோப சிந்த வந்தாலே கொலை செஞ்சான்னு எழுதப்படும். ஒரு ஸ்திரீயோட சரீரத்துல விசார பாவம் செஞ்சாதான் விசாரம் அல்ல, த மோமெண்ட் நமக்குள்ள விசார சிந்த வந்த உடனே விசார செய்தால் எழுதப்படும். இன்னும் அது ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அது கூடிட்டே வருது. தேவன் முதலாவது மனசாட்சி மாத்திரம் ஒரு ஸ்டாண்டர்டா கொடுத்தார், மனசாட்சி ஒரு ஸ்டாண்டர்டா கொடுத்தார், ரைட். அது அர்த்தம் என் மனசாட்சி படி நான் செய்யலாம், அந்த மனுஷனுடைய இறுதியும் மகா திருக்குள்ளதும் கெடுது. உதாரணமா இன்னைக்கு என்ன பொறுத்த அளவுல
நல்லா நம்ம கறி சாப்பிடலாம், ஆடு சாப்பிடலாம், கோழி சாப்பிடலாம். ஆனால் ஒரு பிராமின் எடுத்துட்டா அல்லது ஒரு ஜெயினவர் எடுத்துட்டா அவங்களுக்கு எறும்பு நெசுக்குனாலே அப்போ ரெண்டு மனசாட்சிக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ காமன் மனசாட்சிங்கிறது இல்லை, அதனால அந்த ஸ்டாண்டர்ட் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் லா, நியாயப்பிரமாணம் படி இவ்வளோ நேரம் எவ்வளோ ஃபெயிலியர் ஆச்சு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ஆனால் கிரைஸ்ட் இப்போ எந்த அளவுக்கு கொண்டு வர்றாருனா ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட், மனதில் சிந்தையில் கூட ஒரு சுத்தம். அது எந்த அளவுக்குன்னா ஒரு மரத்தை அந்த கிளையை வெட்டி போட்டு கொப்பை வெட்டி போட்டு இலையை வெட்டி போட்டு ஆ மரத்தையே வெட்டிட்டேன்னு சொல்ல முடியாது. மரத்துடைய வேர்லேருந்து கிள்ளி எடுத்தால் தான் மரத்தை எடுத்துட்டேன்னு சொல்ல முடியும். வீட்டில் ஒற்றை அடிக்கும்போது ஒற்றையை மாத்திரம் கேர்ஃபுல்லாக அடிச்சுட்டு பூச்சியெல்லாம் நீங்கள் நல்லா மேலே இருங்க நம்ம விட்டு வைக்க மாட்டோம் நம்ம, ரைட். நம்ம என்ன செய்வோம், பூச்சியும் கொண்டா தான் ஒற்றையை கம்ப்ளீட்டாக அடிச்சுன்னு அர்த்தம். இது போல காட் என்ன செய்கிறான்னா பாவத்தின் உற்பத்தி ஸ்தலத்தையே அவர் கொண்டு போறார், அந்த இடத்துக்கு வர்றார், அந்த இடத்துல ஒரு பரிசுத்தத்தை கிரியேட் பண்ணுறார். பிரியமானவர்களே, அது அர்த்தம் தேவன் ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டை தன் குமாரனை அனுப்பி கொண்டு வர்றார். அது மனசில் பரிசுத்தம், மனசில். நம்முடைய மனசை பொதுவாக அஞ்சு விதங்களில் நம்ம பிரிக்கலாம், சிந்தைகள் இருக்கு பரிசுத்தங்களை, ரைட். அது படிப்படியாக இருக்கு. ஒன்று டிஃபீட்டட் மைண்ட், தோல்வி அடைஞ்ச ஒரு மனசு. ரெண்டாவது மேற்கொள்ளுகிறதான சிந்தை மனது. மூன்றாவது ஜெயம் பெற்ற மனசு. நான்காவது ஆளுகை செய்யக்கூடிய மனது. ஐந்தாவது இளைப்பாறுகிற மனது. இதை நான் ரத்தன சுருக்கமாய் இரத்த புஷ்டியாய் குயிக்காக சொல்ல வாஞ்சிக்கிறேன். பொதுவாக சொல்லுவாங்க சிந்தை பற்றி சொல்லும்போது, பறவை உன் தலை மேல பறக்கலாம் ஆனா கூடு கட்ட இடம் கொடுக்காதன்னு சொல்லுவாங்க. சிந்தை ஒவ்வொரு பறவையும் ஒரு எண்ணம் மாதிரி, ஒரு சிந்தை மாதிரி. அப்போ பறவை ஒவ்வொரு பறவையும் கெட்ட கெட்ட சிந்தை, அந்த கெட்ட சிந்தனை உன் தலை மேல வந்து கூடு கட்டக்கூடாது. அது அர்த்தம் என்ன, என் தலை மேல பறவை வந்து கூடை கட்டி உள்ள நல்லா குஞ்சு பொறிச்சு அந்த எச்சத்தெல்லாம் போட்டு நாத்தி எல்லாம் வளைஞ்சு அப்போ அப்படி இருந்தா அப்படி இருக்கும். ஒவ்வொரு எண்ணமும் எனக்கு கெட்ட கெட்ட எண்ணமா இருக்கும். அப்ப நான் பாக்குற இடமெல்லாம் அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியே பேசுவேன், நல்ல ஆட்களையும் குழப்பி விட்டுருவேன். அந்த எண்ணங்கள், அந்த டிஃபீட்டட் மைண்ட் கூடு இருக்கு, அது அப்படி இருக்கு. ரெண்டாவது ஸ்டாண்டர்ட், நான் இந்த அறிஞ்ச பிற்பாடு ஐயோ என்னை திருத்திக்கணும்னு சொல்லிட்டு கூடெல்லாம் எடுத்து கலைச்சு போட்டுட்டு குஞ்செல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு பறவையெல்லாம் விரட்டி விட்டுட்டு என் தடையை கழுவி வைக்கிறேன், ரைட். இதுதான் நம் மேற்கொள்ளுகிறதான ஒரு சிந்தை. சரி, இனி ஒழுங்காக சிந்திக்கணும்னு சொல்லி செய்ய. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் பறவை பறந்து போகுது, பறந்து போகும்போது பொத்துன்னு எச்சம் போடுது. சச்சாச்சா நான் இப்படி யோசிக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் பிரதர், வந்துட்டே இருக்கு பிரதர் அது, ரைட். அப்படி சொல்லணும், நான் நல்லா தான் இருக்கிறேன், இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கும் போதே எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரும். அடுத்தா பறவை பப்பா பறந்து வந்து எச்சம் போட்டுக்கிட்டே போயிட்டு பிரசங்க கிருபாதார பலி கேட்டுட்டே இருப்பேன், தலையில பொத்து பொத்து எச்ச விட்டு, ரைட். இட்ஸ் கால் மேற்கொள்ளுகிறதான சிந்தை. மூணாவது ஜெயங்கொள்கிற சிந்தை. சென்ஸ், இப்ப பறவை வருது, அந்த பறவை வரும்போதே இங்க இருந்துட்டு அட்டிட்டாரு. அப்ப அந்த அப்படி பறந்து பறந்து போயிரு, பறந்து பறந்து போயிரு, எனக்குள்ள வர்றதில்லை. அது ஜெயங்கொண்டு இப்ப நான் கிளியரா இருக்கிறேன். நாலாவது சிந்தை ஆளுகை செய்யக்கூடிய சிந்தை. மனுஷனுக்கு தேவன் ஆளுகையை தான் கொடுத்திருந்தார். அர்த்தம் என் மனசு தூய்மையா இருக்கு, சமாதானமா இருக்கு, தெளிவா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன், நான் இப்படி நடந்து போகும்போது ஒரு மூணு பேர் நாலு பேர் உட்காந்து கெட்ட கெட்ட காரியங்களை பேசுறாங்க ஒருத்தங்களை பத்தி, ஏ மோசம் இப்படி அப்படி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க, கண்ட சிந்தையை வெளிப்படுத்துறாங்க. ஆனா இந்த ஆளுகை சிந்தைங்கிறது இந்த மோமெண்ட், நான் உள்ள போன உடனே நான் பேச பேச அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட சிந்தை விரட்டி அடிக்கப்பட்டு அவங்களே சொல்லுவாங்க, ஆமா 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 இப்பதான் விளங்கிட்டோம் நீங்க சொன்ன பிற்பாடு அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சொல்ல புரியுதா? அப்போ நம்ம பேசுற வார்த்தை நம்முடைய சிந்தை அவங்களுடைய கெட்ட சிந்தையை துரத்தும், அது துரத்தும். நம்மளுக்குள்ள இருக்க நல்ல சிந்தை அவங்களுடைய கெட்ட சிந்தையெல்லாம் கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி அவங்களும் நல்ல சிந்தையா மாறிடுவாங்க. கடைசியா இருக்கிறது இளைப்பாறும் சிந்தை. அப்படி அர்த்தம் என் மனசு நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். சென்ஸ், இப்போ யாராவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, பிரச்சனை வந்த உடனே பிரதர் சொன்னாங்க, பாச சொன்னாங்க, பைபிள் சொல்லுது அப்படின்னு தேடி ஒரு சிந்தையை நம்ம கண்டுபிடிச்சி இப்படி தான் இருக்கணும்ல அப்படின்னு நம்ம கஷ்டப்பட மாட்டோம். நம்ம நம்முடைய இருதயம் கிளீன்ஸ் லேட்டாக இருக்கும். தேவன் ஒரு சிந்தையை வைப்பார், நம்ம யோசிப்போம், ரைட். நம்ம இளைப்பாறிட்டே இருப்போம். நம்ம தேவன் தான் சிந்தையை போட்டுக்கிட்டே இருப்பார் நம்முடைய மைண்ட்ல. பிரியமானவர்களே, இப்ப கேட்கலாம்,
இவ்வளவு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் இந்த ஹிலாஸ்மோஸ் நமக்குள்ள ஏன் கொண்டு வருது பிரியமானவர்களே? ஏன்னா இந்த ஹிலாஸ்மோஸ் பவர் எவ்வளவு பெரிய வல்லமை தெரியுமா? மனுஷன் பாருங்க, நியாயப்பிரமாணம் முன்னாலே தடுமாறுறாங்க. மோசே நியாயப்பிரமாணம் கொடுத்தார், அந்த நியாயப்பிரமாணம் முன்னாலே இவன் தடுமாறி நிக்கிறான், அந்த ஸ்டாண்டர்டே இவன் ஜீவிக்க முடியல. அப்படிப்பட்ட நேரத்தில் கிறைஸ்ட் ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொண்டு வரார். அப்ப யோசிச்சே பார்க்க முடியாது, நியாயப்பிரமாணம் முன்னாலே இவன் தடுமாறுறான், ஜீவிக்க முடியல. ஆனா இப்படிப்பட்ட நேரத்தில் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொண்டு வரும்போது அது அர்த்தம் கிருபாதார பலியுடைய சக்தி மனுஷா உண்டாக்கும் பவர் தான் சொல்ல போனா கிருபையின் சமர்த்தம், கிருபையின் மேன்மை, கிருபையின் ஊற்றுகள், கிருபையின் அதிகாரம், கிருபையின் பலன், கிருபையின் ஞானம், கிருபையின் அத்தனையும் வெளிப்படுத்தும்படி தேவன் விழுந்து உழண்டு பலவீனமாக இருந்த இந்த மனுஷனுடைய ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்கும் போது தேவன் ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்தாபித்தார். தேவ நீதி பலவீனமான மனுஷன் அவனுடைய சுயநீதியினாலே விழுந்து கொண்டிருக்கும் போது தேவ நீதி இவனுக்குள் தன்னுடைய கிருபையை அளவில்லாமல் அனுப்பி தேவன் இவனுடைய நீதி இவனால் உண்டாகாமல் அழைத்த தேவனால் உண்டாயிருக்கும்படி தேவன் இவனுக்காக கிருபாதார பலியாக மறித்து ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவனை கொண்டு வருகிறார். மனுஷன் எப்படி இப்படிப்பட்ட ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொண்டு வர முடியும்? அதற்காக தேவன் கிருபையின் ஊற்றாகவே வந்தார். பிரியமானவர்களே, கிருபாதார பலி அவ்வளவு மேன்மையான The power of grace. இன்னும் சொல்ல போனா கிருபையை பற்றி நம்ம என்ன சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில காட்க்கும் மனுஷனுக்கு இடையே ஒரு உடன்படிக்கை, கவனன்ட். இந்த கவனன்ட்டுக்கு பேர் தான் தேவன். இந்த கவனன்ட் எப்படின்னா ஒரு உடன்படிக்கை பெட்டியாகவே வச்சிருந்தார். உடன்படிக்கை பெட்டின்னு ஒன்று அவங்க கூட இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டி புதிய பாட்டுக்கும் பழைய பாட்டுக்கும் தேவன் விசேஷமான ஒரு படிப்பை கொடுக்கிறார் நமக்கு. உதாரணமா இந்த உடன்படிக்கை பெட்டி, சாட்சி பெட்டி, சர்வலோக ஆண்டவருடைய பெட்டி, இப்படி பல விதங்கள பேர் இருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்தா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று மூடி இருக்கும், அதான் கிருபாசனம். கிருபாசனம், மெர்சி சீட், அது ஒரு சீட்டு தான், அது வெறும் ஒரு பலகை தான், ஒரு ரைட். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த கிருபாசனத்தை திறந்து உள்ள பார்த்தா மூன்று பொருட்கள் இருக்கு. மன்னா, ரெண்டாவது கற்பலகை, மூணாவது தழுத்த கோல். இந்த மூணை பத்தி மேன்மையான ஸ்டடிஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா மூணுடைய பேக் ஸ்டோரிஸ் எடுத்து பார்த்தா மூணும் கொலப்படி சம்பவம். ஆரோனுடைய தழுத்த கோல் எடுத்து பார்த்தா, ஏ என்ன சின்ன பிரச்சனை, உங்க மூலமா தான் கத்தர் பேசுவாரா, நாங்க ஆள் இல்லையா, எங்க மூலமா என் கத்தர் பேசுவார், நடத்திப்புக்கவே எதிர்த்துட்டு வந்தாங்க அவங்க. அவங்களுக்கு விரோதம், வைராக்கியம், நாங்க தான், எங்களால முடியும், நாங்க சாதிப்போம் அப்படின்னு சொல்லி பூமியே அவங்கள பிளந்து விழுங்கிருச்சு. அர்த்தம் பூமியே விழுந்துக்குன்னு அத்தனை முரட்டாட்டமும் கோபமும் கசப்பும் சண்டையும் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்போதும் பூமிக்குரிய அவயவங்களில் உண்டாகக்கூடிய இச்சை, கோபம், கசப்பு, சண்டை, மாம்ச இச்சை, ரகசிய பாவம் எல்லாம் இருக்கும். அவங்கள விழுந்திருப்பாங்க அவங்க. ஒரு மனுஷன், ஒரு மனுஷன் எப்போது எதிர்க்கிற ஒரு மனுஷனா இருந்தா கண்டிப்பா பாவம் செய்யற மனுஷனா இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ள எப்போதும் அந்த ரெண்டாவது குரூப் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு கற்பலகை. கற்பலகை அர்த்தம் மலை மேல மோசே, மேகம், தேவன், கத்துடைய வார்த்தை, பிரமாணம், இப்படி இருக்கு. கீழே பார்த்தா என்ன இருக்கு, ஜனங்கள், ஆட்டம், பாட்டம், கூத்து, விளையாட்டு, பாவம், புள்ளை தின்கிற கண்குட்டி, புள்ளை தின்கிற கண்குட்டி எல்லாரும். ஆனா இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் எப்படி இருந்துச்சு, கற்பலகத்துக்கு டமான் போட்டு உடச்சான், பயங்கரமான சர்வநாசம் உண்டாச்சு, அதுவும் கொலப்படி சம்பவம். அடுத்து மன்னா, மன்னாவை எடுத்துட்டா ஆண்டவர் தூதர்களுடைய அப்பத்தை எடுத்து நீ சாப்பிடுப்பான்னு கொடுக்குறாரு. டெய்லி தானே சாப்பாடு, எங்களுக்கு வேண்டாம், இறைச்சியை கொடு, இறைச்சியை கொடு. அவ்வளவு கொலப்படி சம்பவம். இந்த மூன்று கொலப்படி சம்பவங்களையும் உள்ளே வச்சு பெட்டிக்களை வச்சு மூடி தேவன் கிருபையினால் மூடுகிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையினால் மூடிட்டு அந்த கிருபையில இருந்து கேர்பீன்கள் இப்பொழுது ஒன்றோடு ஒன்று செட்டையை சேர்த்துட்டு நிற்குது. இந்த கீழே புறம் சண்டையும் கோலப்படியும் தகராறும் பெட்டும் குத்தும் பூமியும் பிளக்குது விழுங்குது கொள்ளி வாய்ச்சப்பம் கொத்துது எல்லாரும். ஆனால் மேலே பூரா அழகான ஒற்றுமையின் ஊழியம். ஹல்லேலூயா. அது அர்த்தம்
கிருபைக்கு நீங்க கீழே போனீங்கன்னா கொலப்படி சண்டை யுத்தம் பிரச்சனை எங்க போனாலும் உங்களை யுத்தம் தான். கிருபைக்கு மேல நின்று அப்படி இருந்தா ஒரு மனப்பாடு ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கும். இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த கர்த்தர் பேசுவார், ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் தேவன் பேசுவார். அது மாத்திரமல்ல ஷெக்கனா மகிமை இறங்கியிருக்கும், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கிருபையுடைய மேன்மைங்கிறது சம்திங் பவர்ஃபுல். ஒரு மனுஷன் கிருபையிலிருந்து விழுந்தானா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருப்பான். கிருபைக்கு மேல நம்ம இந்த கிருபையிலே நின்றுட்டு இருந்தா நம்ம எப்போதும் ஹல்லேலூயா, கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுவார். நீங்க பாருங்க, அநேக நேரங்களில் ஜபத்துல நீங்க தான் பேசுவீங்க, கர்த்தர் ரொம்ப கொஞ்சமா பேசுவார். சில நேரம் பேசாம இருப்பாரு, ரைட். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா என்ன கர்த்தர் பேசினா, ஒரு மணி நேரம் ஃபாஸ்டிங் பேர், ரெண்டு மணி நேரம் ஃபாஸ்டிங் பேர், மூணு மணி நேரம் ஃபாஸ்டிங் பேர், அஞ்சு மணி நேரம் ஃபாஸ்டிங் பேர், ஒரு நாள் பூரா ஃபாஸ்டிங் பேர், என்ன கர்த்தர் பேசினார். நீங்க கர்த்தர்கிட்ட பேசிட்டே இருக்க, ஆனா கிருபைக்கு மேல இருக்கிற மனுஷன் அவன் இருக்கிற இடமெல்லாம் சமாதானம், சட்டைகள் ஒன்றோடு ஒன்று இடைக்கப்பட்டிருக்கும். தேவன் பேசுவார், மனிதன் கேட்பான், சிருஷ்டிகர் பேசுவார், சிருஷ்டி கேட்கும், நடத்தைப்பு உண்டாகும், கர்த்தருடைய பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்வளவு மேன்மையானது அந்த கிருபாதார பலி. இன்னும் சொல்ல போனா நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முடிக்க முடியாது, வாஞ்சிக்கிறேன். இந்த கிருபையுடைய மேன்மைங்கிறது பாவியா இருக்கிற ஒரு மனுஷனை பரிசுத்தமாய் மாற்றி தேவனுடைய பரம பாதத்தண்டையிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. இது நான் ஜப நேரமாய் கொஞ்ச நேரம் மாற்ற முடியும் வாஞ்சிக்கிறேன். எஞ்சி இருக்கிற மீதி பகுதிகளை ஆண்டுக்கு சுத்தமானால் நாளைக்கு நாம் பார்ப்போம். கிருபையுடைய மேன்மையான ஆற்றல், மறுரூபம், the power of transformation. Christian meetings are not the meetings of information, these are the meetings of transformation. கிறிஸ்தவ கூட்டங்கள் தலை அறிவை சேர்க்கக்கூடியதான, அறிவை ஊட்டக்கூடியதான கூட்டங்கள் அல்ல, கூட்டங்கள் அல்ல. மனுஷனுடைய அற்பமான சரீரத்தை மகிமையாய் மாற்றக்கூடிய மறுரூப ஆற்றல் கொண்டதான கூட்டங்கள். அதை பற்றி நாம் நாளைக்கு நாம் காண்போம். இன்றைக்கு இருக்கிற கொஞ்ச பகுதியை கூட நாளைக்கு நாம் சேர்த்துக் கொள்ளலாம். கொஞ்ச நேரம் நாம் கண்களை மூடுவோம். பிளீஸ், இன்னைக்கு யாராக இருக்கட்டும், இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய மத்தியில் உலாவும்படி வாஞ்சிக்கிறார், நம்மை தொடும்படி வாஞ்சிக்கிறார், கர்த்தருடைய வல்லமை மத்தியில் இறங்கும்படி வாஞ்சிக்கிறார். நான் எறும் வார்த்தைகளோடு நான் அப்படி முடித்து விட வாஞ்சிக்கவில்லை. தயவு செய்து அன்பான நண்பா, நீ சாலையின் ஓரமாக இருந்து கேட்கலாம், நாற்காலியிலிருந்து கேட்கலாம், ஏதோ ஒரு கூட்டமாக நீ கேட்டு கொண்டு போகாதே. கர்த்தர் நீ உன்னை அன்போடு அழைக்கிறார். தேவ சத்தம் இன்றைக்கு உன்னை பார்த்து கெஞ்சி கேட்கிறது, மகனே மகளே, இந்த கிருபையின் ஊற்றண்டையில் நீ ஓடி வர மாட்டாயா? அவருடைய கிருபைக்கு வாசல் உன்னைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள், இதோ இந்த நேரத்தில் உடைய உள்ளங்களை திறக்க ஆரம்பிங்க, ஜபிக்க ஆரம்பிங்க, ஜபிக்க ஆரம்பிங்க, சத்தமா ஜபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த கிருபைக்கு கீழ் என்னை கொண்டு வாரும் ஆண்டவரே, உடைய கிருபையின் ஊற்றுகளை எனக்குள் திறந்து விடும் ஆண்டவரே. Please open your heart. Please open your heart. Those who are seated in the chairs, we give kind, we give our petitions. Please pay attention. This is a solemn hour. God is visiting you right now. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இது அற்பமாக என்ன வேண்டாம், தேவனுடைய மகிமை நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெளியே சாலைகளில் இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ இதோ தேவனுடைய வல்லமை நம்ம மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்முடைய மத்தியில் ஊற்று கண்களை போல சுரந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. ப்ளீஸ் ஓபன் யுவர் ஹார்ட், ப்ளீஸ் ஓபன் யுவர் ஹார்ட். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூர இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கிருபாதார பலியினால் என்னை கிட்ட கிட்ட சேர்த்து விடும் ஆண்டவரே, நான் உம்மண்டையில் நெருங்கட்டும் ஆண்டவரே. ஃபாதர் காட், நீரே மாற்றும், நீரே மாற்றும் என்று ஜெபிங்கள். ஹல்லேலூயா. ப்ளீஸ் ஓபன் யுவர் ஹார்ட், ப்ளீஸ் ஓபன் யுவர் ஹார்ட். உன்னுடைய அனுபவங்கள், உன்னுடைய சீனியாரிட்டி, உன்னுடைய பழைய விசுவாசி என்கிற அந்த தன்மையோ, அல்லது நீண்ட நாட்களாக தேவாலயத்தில் நான் இருக்கிறேன், ஏதோ ஆலய பணிகளை செய்கிறேன் என்பதோ உன்னை ஒன்றும் உனக்கு உதவி செய்யாது. உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று உனக்கு கிருபை மாத்திரம் தான். இதோ கிருபையை கர்த்தர் உனக்காக திறந்து வைத்திருக்கிறார். நீ ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. ப்ளீஸ் கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறிய பாடலை பாடிக்கொண்டே நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை ஒப்புக் கொடுத்து நீ ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா.
டாமினியர் டாமினியர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னும் கிட்ட கிட்ட என்னை சேர்த்துக் கொள்ளும் என்கிற பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போதே இதோ வானம் திறக்கப்படும் கர்த்தர் தம்முடைய வல்லமையோடு கிருபையோடு கூட இறங்கி வருவார் உன் இருதயத்தை மாற்றுவார் உன் இருதயத்தை மாற்றுவார் அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே உன்னுடைய இருதயம் நீ சொல்லலாம் பிரதர் என்னுடைய இருதயம் கெட்டு போயிட்டு எத்தனை முறை நான் அறிக்கை பண்ணியும் பழைய சுபாவங்கள் என்னை விட்டு போகவில்லை என்று நீ கதறி துடித்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணு ஆண்டவரே என் பழைய இருதயத்தை எடுத்துவிட்டு என் புதிய இருதயத்தை தரும்படியாக இதோ உம்முடைய பாதத்திலே உம்முடைய சிலுவையின் அடியிலே நான் கிட்டி வருகிறேன் ப்ளீஸ் ஓபன் யுவர் ஹார்ட் ஹல்லேலூயா நம் நாங்கள் சிறிய பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது ஜபத்தை நிறுத்த வேண்டாம் கத்தி ஜபிங்கள் கத்தி ஜபிங்கள் முடிந்த அளவுக்கு நின்றோ அழுதோ புலம்பியோ உருண்டோ எப்படியோ வசதியோ அப்படி இருந்து ஜபித்துக் கொண்டே இருங்க ஹல்லேலூயா ப்ளீஸ் ஓபன் யுவர் ஹார்ட் ப்ளீஸ் ஓபன் யுவர் ஹார்ட் மேக் ஷூர் தட் காட் காட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் ஹார்ட்